ذكرا سيذكر من السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே வெள்ளி மேடையின் அவலங்களும் அவசியமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மார்க்க அறிஞர்கள் வெள்ளி மேடையிலே மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்க, தேவையற்ற செய்திகளை மார்க்கத்திற்கு ஒவ்வாத செய்திகளை கதைகளை பொய்களை அவதூறுகளை ஜும்மா மேடையிலே வெள்ளிக்கிழமை மேடையிலே கட்டவிழ்த்து விடுகிற காரணத்தினால் இந்த வெள்ளி மேடை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு மேடை, எப்படியெல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பு. இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே நீங்கள் பள்ளிவாசலுக்கு வெளியிலிருந்து நீங்கள் கவனித்தீர்களேயானால், இமாமுடைய உரையை அவர் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு கணிசமான பாதிக்கு மேற்பட்ட மக்கள் தூங்கி வழிந்து கொண்டுதான் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். யாருமே அந்த இமாமுடைய உரையை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய வகையில் கூட எந்த ஒரு ஈர்ப்பு இல்லாமல் ஒரு உயிரோட்டம் இல்லாமல் உரைகள் அமைந்திருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசலிலே வெள்ளிக்கிழமை தினத்திலே முதன் முதலாக சென்று அமரக்கூடியவருக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை இருக்கிறது. இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நன்மைகளை நமக்கு வாக்களித்திருந்தால் கூட எப்ப இவர் பயான் முடிப்பார்னு பார்த்துக் கொண்டு அந்த நேரத்திற்கு பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறோம். ஏன் அப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வெள்ளி மேடை அந்த லட்சணத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஆக்கிவிட்டார்கள் வெள்ளி மேடைய? வெள்ளிக்கிழமை அந்த ஆரம்பமே அந்த பொய்யில் ஆரம்பிக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை என்று வந்தால் மார்க்க அறிஞர் உலமா இருக்காரு இல்லையா, அவர் ஒரு தனி கட்டப்பில் வருவார். எல்லாரையும் மாதிரி ஒரு டிரெஸ் போட்டுட்டு வரமாட்டார். அந்த வெள்ளிக்கிழமைக்கின்ற என்னமோ அந்த ராஜ தர்பார் நடத்துற மாதிரியும் ஒரு மன்னாதி மன்னர் மாதிரியும் ஒரு தோற்றத்தை தர்ற மாதிரி ஒவ்வொரு மௌலவியும் ஒவ்வொரு விதமான கெட்டப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த பார்க்கும் பொழுது இந்த கெட்டப்பில்தான் அவர் தன்னை நிறுத்திக் கொள்ள பார்ப்பாரு. தவிர மெசேஜ் என்ன, அதை எப்படி சொல்லணும் என்பதெல்லாம் அவருக்கு எந்த விதமான அக்கறையும் இருக்காது. ஒரு மாதிரியான தலப்பா, ஒரு மாதிரியான ஒரு முக்காடு, அது மாதிரியா ஒரு அமைப்புல வருவார். சில பள்ளிவாசல்கள் பாத்தீங்கன்னா அது என்னமோ சிம்மாசனம் ஒன்று தோற்றம் தர்ற மாதிரி அந்த மெம்பர்ல கூட ஒரு கெட்டப் பண்ணிருப்பாங்க. மெம்பருக்கு மேல அப்படி பட்டு இதெல்லாம் போத்தி பார்த்தாலும் அது ஒரு பெரிய கவர்ச்சிகரமான ஒரு அமைப்புல அரண்மனையில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி அதுல வந்து மெம்பர்ல ஏறுவார். ஏறும் எப்படி ஏறுவாரு? அவர் வீட்டு படியில எப்படி ஏறுவார்? அப்படி ஏறுவாரா? வீட்டுல ஒரு மாடியில இருந்து எப்படி ஏறுவார்? அப்படி ஏற மாட்டாரு. அது ஏறதுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. அப்படி அப்படி நின்று என்னன்னா ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துவது. இந்த வெள்ளி மேடை என்பது இவங்க இந்த மதகுருமார்களுடைய அந்தஸ்தை தக்க வைப்பதற்காக என்ன செய்வாங்க, ஒரு வித்தியாசமான டிரெஸ் போட்டுக்கிடுவாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு கோலத்தை மேடைக்கு ஏற்படுத்துவாங்க. அவங்க ஏறுறது கூட என்ன செய்யும், ஒரு டிஃபரெண்டான ஸ்டைலா இருக்கும். வாழ்க்கையில வேற எந்த சந்தர்ப்பத்திலும் இப்படி ஏற மாட்டாங்க. அதுவே அவருடைய சுபாவமா இருந்த விட்டுட்டு போயிடலாம். பள்ளிவாசல படியில் ஏறும்போது சும்மாதான் ஏறுவாரு. ஏறினால் அந்த படியில் ஏறும்போது மாத்திரம் அதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் எடுப்பாரு. மெம்பர்ல மூணாவது படியில் ஏறுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும். இது ஒரு கெட்டப்பை ஏற்படுத்துறாரா? சரி, அப்படி ஏற வேண்டியதுதானே. அந்த ஏறுறதுக்கு முன்னாடி என்னவா மக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்குவது. என்ன உருவாக்குவது? இது சாதாரண ஆள் இல்ல, உங்கள மாதிரி ஆள் கிடையாது, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இதுலதான் அவங்க தங்களை தக்க வச்சுக்கிற பாக்குறாங்க.
அதுக்கு என்ன செய்வாங்க, மோதினார் இப்படி ஒரு கை கை குச்சி தூக்குவாரு, அசாண்டு வச்சிருப்பாங்க, சில ஊர்ல வாழ், சில ஊர்ல ஒரு பெரிய கைத்தடி, சில ஊர்ல அஜத்து உயரத்தோட இன்னொரு மடங்கு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி உயரமான ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு அவர் எடுத்து கொடுப்பாரு. பாத்துருக்கீங்களா, அஜத்துக்கு என்ன செய்வாரு, எடுத்து கொடுத்து அப்படி எல்லாத்தையும் கவனத்தை ஈர்ப்பாரு. என்ன திரும்பி திரும்பி பாப்பாங்க, என்ன எடுத்து கொடுக்க என்ன செய்வாரு தெரியுமா, அதுக்கு சனி துவாக்கள் எடுத்து கொடுக்கும் பொழுது என்ன செய்யறது, தனி துவாக்கள். சில ஊர்கள்ல சாமி மதகுக்காரர்கள் இருக்கிற ஊரா இருந்தா பெருமாளான ஊர்கள் என்ன செய்வார் மோதின்னு சொன்னா, ரவல் புகாரி ஒல் முஸ்லீம் ஆரம்பிப்பாரு. மகசர்ந்ததுக்கு பேரு இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி இந்த சாபின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிற ஏரியாக்கள் இருக்க அங்க உள்ள அஜரத்துக்கு என்ன செய்வார்னு கேட்டா, மோதினாரு ஒரு வசனம் ஒண்ணு படிப்பார் அரபில. என்ன படிப்பார் தெரியுமா, ரவல் புகாரி ஓ முஸ்லீம் அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜுமாத்து ஹஜ்ஜுல் ஃபுகராய் வ ஈதுல் மசாகின் அல் ஹுத்பதானி பீஹா மகான ரகஅத்தைனி மின் அல் ஃபர் ஃபைதா ஸயித அல் கதீப் அல் மின்பர் ஃபலா யதகல்லம் அன் அஹதுன் ஃபமன் தகல்லம ஃபகத் லகா ஃபமன் லகா ஃபலா ஜும்மத் லா. கேட்டிருக்கீங்களா, இத ஷாபியாக்கள் மஹல்லாவுல இந்த ஒரு வசனம் படிக்கப்படும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ரவல் புகாரி முஸ்லிம் புகாரிங்கிற கிதாபுலையும் முஸ்லிம்ங்கிற கிதாபுலையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன் அபி ஹுரைரா அபு ஹுரைரா என்ற சஹாபி சொன்னதாக பதிவு செய்திருக்கிறார்கள். அவருக்கு யார் சொன்னதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். என்ன சொன்னாங்களாம், ஜும்மா என்பது ஹஜ்ஜுல் ஃபுகரா ஃபகீர்களுக்கு ஏழைக்கு ஹஜ்ஜி, ஈதுல் மசாகின் வறியவர்களுக்கு பெருநாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று அபு ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸ் புகாரியில இருக்குது முஸ்லீம்ல இருக்குன்னு சொல்லுவார். இப்படி ஒரு ஹதீஸ் புகாரில இல்ல முஸ்லீம்ல இல்ல. இவ்வளவு மக்களையும் பேட்டி வச்சுக்கிட்டு ரபல் புகாரி முஸ்லீம் பேரையும் போட்டு அறிவிப்பாளர் பேரையும் போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு போட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் பேரால திட்டமிட்டு ஒரு பொய்ய புழுகி அதை அந்த அஜரத்தை சாட்சியா வைத்துக் கொண்டு நம்மளை எல்லாம் உட்கார வைத்துக் கொண்டு சொல்றாரு. இவர் மார்க் அறிஞர், ஏழு வருஷம் படிக்க மார்க் மார்க் அறிஞர் என்ன பண்ணுனே, அட பாவி எந்த புகார்ல இப்படி இருக்குது, அல் ஜுமாத்து ஹஜ்ஜுல் ஃபுகராய் வ ஈதுல் மசாகின் சொல்லி புகார்ல இருக்குதா, முஸ்லீம்ல இருக்குதா, எந்த பாடத்தில் இருக்குது, ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க என்று கேட்க வேண்டிய மார்க் அறிஞர் என்ன செய்வாரு, அந்த சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாரு. சொல்லி முடிச்சவங்க எந்திரிப்பாரு, கைத்தறி கொடுப்பாங்க, புசு புசுன்னு ரெண்டு பேரும் நம்ம பேசுற மாதிரி இருக்கு, அப்புறம் ஏழு உட்கார்ந்துருவாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, வெள்ளி மேடை என்பது எதில் எதில் எந்த அஸ்திவாரத்தில் எழுப்பப்படுது, பொய்யின் மீது எழுப்பப்படுகிறது, கட்டுக்கதையின் மீது எழுப்பப்படுகிறது. யார் மீது பொய், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒண்ண அவங்க சொன்னாங்க என்று சொல்லி, ஒரு கிதாபுல இல்லாத ஒண்ண அந்த கிதாபுல இருக்குதுன்னு சொல்லி, ஒரு நல்ல நாள்ல ஒரு பெரிய நாள்ல ஒரு வெள்ளிக்கிழமையில நிறைய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய நாள்ல அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல வச்சுக்கிட்டு சொல்றாங்கன்னா, இந்த வெள்ளி மேடையில என்ன ரூஹ் இருக்கும்னு நினைக்கிறீங்க, என்ன ஜீவன் இருக்கும்னு நினைக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி மெம்பர்ல ஏறும் பொழுது பிலால் வந்து கைத்தறி பிடிச்சி கையில கொடுத்தாரா, அதை பிடிச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் ஒரு பத்து நிமிஷம் நின்றாங்களா, நீங்க காட்டுற அந்த கெட்ட புள்ள ரசூலுல்லாஹ் வருவாங்களா, ரவல் புகாரி முஸ்லீம் மாதிரி அந்த ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா. ஏன் மார்க்கத்தில் விளைய வெள்ளி மேடை என்பது ஒரு சடங்கு மாதிரி ஆக்கி, ஒரு ஒரு மார்க்கத்தில் என்னமோ ஒரு புதிய ஒரு வணக்கத்தை போல ஆக்கி என்ன செஞ்சிட்டாங்க, பாலடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது. இந்த வெள்ளி மேடையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதையும் நான் அம்பலப்படுத்தி ஆக வேண்டி இருக்கிறது. ஏன்னு கேட்டா, மார்க்க அறிஞர்கள் தான் இன்றைக்கு மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க, மார்க்க அறிஞர் தான் நாசமாக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் படிச்சவங்க விவரமா இருக்கணும் இல்லையா. ஒரு காலத்துல ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல கூட்டம் போட்டோம், எத்தனை பேர் இருந்தீங்க முன்னாடி, 4 பேர். 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி கூட்டம் போடும்போது இருந்த மக்கள் எத்தனை பேரு, வெறும் 4 பேர். இன்றைக்கு வந்து 1000000 மக்கள் அந்த சத்தியத்தை விளங்கி உணர்ந்து வந்து விட்டார்கள். ஆனா மார்க்க அறிஞர்கள் எப்படி இருக்கிறாங்க, தடுக்கிறது அவங்கதான், எதிர்ப்பு தெரிவிக்கிறது மார்க்க அறிஞர் தான். வெள்ளி மேடை இன்னைக்கு யூஸ் ஆகுறதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை திட்டுறதுக்கு தான் வெள்ளி மேடை, தௌஹீத் ஜமாத்தை திட்டுறது,
நம்முடைய கொள்கைகளை விமர்சிக்கிறது பெயர்ல பொய்களை கட்டமிழ்த்து விமர்சிக்கலாம், தப்பு இல்ல, பொய்களை கட்டமிழ்த்து விடுவது இதற்கு தான் இந்த வெள்ளி மேடைகள் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் கேட்டா, வெள்ளி மேடைய நாசமாக்குறதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்றால், அதை முதல்ல உங்கள்ட்ட பதிய வைக்கணும், அப்பதான் உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் விளங்கும். இந்த மார்க்க அறிஞர் நாங்கெல்லாம் வர்றோம்ல, நாங்கள் எப்படி உருவாக்கப்படுறோம், இதை முதல்ல விளங்கணும். அப்பதான் வெள்ளி மேடைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்ன, ஒருத்தர் 7 வருஷம் படிச்சுட்டு மார்க் உளமான்னு நீங்க சொல்றீங்க, இந்த உளமா என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள், நாங்கள் எப்படி உருவாக்கப்பட்டோம் என்று சொன்னால், அது ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் நீங்க பாருங்க. குளமான்னு சொல்லி ஒருவரை வந்து உண்டாக்குறதா இருந்து என்ன செய்வாங்க, அந்த பையனை ஒரு 12 வயசு பையனை கொண்டு சேர்ப்பாங்க மதரசாவில், 12 வயசுல இருந்து ஒரு 7 வருஷம் ஓடுவான், 19 வயசுல அப்பதான் படிக்க வேண்டிய வயசு, 19 வயசுல மார்க் அறிஞ்சு பட்டம் உங்களுக்கு, வயசு ஒரு 19 வயசு தான், டீன் ஏஜ் கூட தாண்டல, 12 வயசுல கொண்டு மார்க்சாவில் கொடுவாங்க, 19 வயசுல என்ன பண்ணிடுவாங்க, அவர் ஆலிங்கிற மௌலவிங்கிற பட்டத்தை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. இந்த மாணவராக சேர்க்கப்படுறாங்கல்ல, யார சேர்த்தாங்க தெரியுமா, பல்லு மதரசாக்கள்ல நல்ல மார்க் வாங்குறான், 1100 1200 வாங்குறான், சேர்க்கவே மாட்டாங்க. அவன் எங்க அனுப்பிடுவாங்க, மெடிக்கலுக்கு அனுப்பு, இன்ஜினியரிங் அனுப்பு, அங்க அனுப்பி விட்டுருவாங்க. யாரை கொண்டு மார்க்சல் விடுவாங்க தெரியுமா, 1ஆம் கிளாஸ்ல 2 வருஷம், 2ஆம் கிளாஸ்ல 3 வருஷம், ஒரு கோழிமுட்டை வாங்குவாரு பாருங்க, இவரை மதரசாக்கு அனுப்புவோம். மதரசாக்கு அனுப்புற உளமான்னு சொல்றமே, உளமாவுக்கு உள்ள மெட்டீரியல தப்பா இருக்குது. ஒரு பொருளை தயாரிக்கிற மாவு நல்லா இருந்தது, பலகாரம் நல்லா இருக்கு, மாவு எப்படி இருக்குது, எந்த மாவு ஒண்ணுக்கு ஆவாது, ரொட்டி சுத்தம் ஆவாதோ, கூழ் காய்ச்சும் ஆவாதோ, எந்த ஒண்ணுக்கு ஆவாது, தெருவில் இது கொட்ட முடியுமோ, அந்த மாவு கொண்டு போய் ஏதாவது செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கு விருந்தாளிக்கு. அந்த மாதிரி எப்படி நம்ம உளமாக்களை நம்ம சமுதாயம் ரெடி பண்றோம், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள அனுப்புறமே ரொம்ப பிரில்லியண்டா இருக்கணும், சிந்திக்கிறவனா இருக்கணும், விவரம் உள்ளவனா இருக்கணும். இந்த மாதிரி 4 பசங்களை அனுப்புனா ஹக்க மார்க்கத்தை சொல்லுவான், பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவான், அவன் ஆற்றல் மிக்கவனா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நாம எப்படி மார்க் அறிஞர் அனுப்புறோம். உங்க ஊர்ல இருந்து மார்க் என்னெல்லாம் அனுப்புனாங்கன்னா, ரெண்டு காரணத்தான் மார்க் அறிஞர் அனுப்புவாங்க. ஒண்ணு, மார்க் நாள்ல மார்க் வாங்க போய் கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், பள்ளிக்கூடத்துக்கு ஒழியுமே, ஒரு நாளைக்கு போ, 3 நாளைக்கு போக மாட்டேன், இந்த மாதிரி பண்ற ஆட்களை தான் மதரசாவுக்கு அனுப்புவாங்க. அப்ப மண்டையில மசாலா இல்லாம இருக்கணும், அல்ல மசாலா இருந்தாலும் பயன்படுத்தாம இருக்கணும், சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்படியான ஆட்களை கொண்டு விட்டு இவங்க என்னத்தை படிச்சுட்டு வந்து என்னத்தை உங்களுக்கு திருத்துவாங்கன்னு கேட்கிறாங்க. அவனுக்கு அவன் பாஷை தமிழ்ல சொல்லிக் கொடுக்கல கோழிமுட்டை வாங்கினவன், அவன் தாய் பாஷையில சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவன் கோழிமுட்டை வாங்கிட்டு வந்தவன், அவனை கொண்டு அவனுக்கு தெரியாத பாஷையை கத்துக்கிறேன்னு சொல்லி மதரசாவில் விட்ட, இதான் உளமாக்கல். உளமாக்கல் உருவாக்கப்படுற மெத்தனை நீங்கள் விளங்கி கொண்டீர்களே ஆனால், அந்த இமேஜ தகர்த்து எரிந்து விட்டீர்களே ஆனால், மக்கள் நேரான வரைக்கும் வந்துருவீங்க. அப்ப உருவாக்குற அடிப்படை சரியில்லாம இருக்குதா, சரி கொண்டு மார்சல் விட்டுட்டோம். விட்ட பிறகு அங்க என்ன நடக்கும் தெரியுமா, மதரசாவுல தயார் பண்ணி அவனை நல்லபடியா டெவலப் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கொஞ்சம் ஒரு மாதிரியா அவனை வந்து ஒரு அறிவாளி ஆக்குறதுக்கு ஏதாவது வேலை நடக்குமா, நடக்காது. மதரசாவுல 99% மதரசாக்கள்ல ஒன்னு ரெண்டு மதரசாக்களை இப்போ அந்த ரூலை கொஞ்சம் மாத்துறாங்க, நாங்கெல்லாம் படிக்கக்கூடிய காலத்துல எல்லாம் 100% என்று சொல்லலாம். எந்த மதரசாவுலையும் ஃபெயில் ஆக்குறது கிடையாது. இன்னும் ஓதுனா அவனை பரிச்சு வைக்கிறது எப்படிங்க, வருஷம் ஒண்ணு அவ்வளவுதான், 1 வருஷம் இருந்துட்டாரா அடுத்த வகுப்பு. 1 வருஷத்து கணக்கு என்னன்னு கேட்டா, மதரசாவில 1 வருஷம் சாப்பிடணும் அவ்வளவுதான், மதரசாவில் 1 வருஷம் சாப்பிட்டாருன்னு சொன்னா அவர் 1ஆம் வகுப்பு முடிச்சிட்டாரு, 2ஆம் வருஷம் சாப்பிட்டாருனா 2ஆம் வகுப்பு முடிச்சிட்டாரு. 7 வருஷம் சாப்பிடுறது தானே இது அவசியமே தவிர இது அவசியம் இல்ல. அதுல பரிச்சை வைப்பது, பரிச்சை வைப்பாங்க, எதுக்கு வைப்பாங்கன்னு கேட்டா, அந்த கூமுட்டையில கொஞ்சம் நல்ல கூமுட்டை பாக்குறதுக்கு தான். ஃபெயில் ஆக மாட்டாங்க, எல்லாம் 45 மார்க்கு போட்டு விட்டு செய்வாங்க, எல்லாரும் பாஸ். ஒண்ணும் இல்லாம வெறும் பேப்பரை கொடுத்தாலும் அவனும் 2ஆம் சுமராக்கு போயிருவான். 1ஆம் சுமராவில் சேர்க்கிறவன் வெறும் பேப்பரை கொடுத்தாலும் சரி, அவன் என்ன செய்வாங்க, 2ஆம் வகுப்பு போய்விட்டார், 3ஆம் வகுப்பு போய்விட்டாரு. அப்ப மார்க்க அறிஞர்கள் இந்த வெள்ளி மேடைங்கிற பேர்ல நான் என்னென்னலாம் புழுகிறாங்கன்னு பின்னாடி சொல்லுவேன். ஏன் புழுகிறாங்கன்னு உங்களுக்கு முதல் தெரியணும்ல, ஏன் புழுகிறாங்க என்று சொன்னால், தயாரிக்கிற மெட்டீரியல் சரக்கே சரியில்லை, அதனால அது வந்து ஒழுங்கான பதார்த்தம் அமைய மாட்டேங்குது.
ரெண்டாவது அங்க கொண்டு விடுறமே அவனாச்சும் இந்த வாடகை போய்கிட்டு நல்ல சமையல்காரன் வைங்களே மோசமான அரிசியை கூட ஒரு மாதிரி ஆக்கிடுவான். கைதேர்ந்து சமையல் காரணமா இருந்தான்னு சொன்னா ரேஷன் கடையில வாங்குற அரிசியை கூட ஒரு வாயில வைக்கிற மாதிரி தயாரிச்சிருவான். அந்த மாதிரியாவது மதரசா இருந்து இந்த கெட்டுமனமாக சரி பண்ணுவாங்களான்னு கேட்டா அதே நிலையிலேயே விட்டுருவாங்க. அவங்க எந்த விதமான பாஸ் ஆக்குறதுக்கு பயிலாக்குற மேட்டரே கிடையாது. வருஷம் ஏழுனா அவர் மௌலவி ஆயிடுவார். என்னோடு படித்த பல சகோதரர்கள் பல நண்பர்கள் என்னுடைய என்னோடு சேர்ந்து மௌலவியாக ஆனார்கள். அதுல ஒரு ரெண்டு பேரும் குரான உங்களுக்கு தெரியாது. ஏழு வருஷம் முடிஞ்ச பிறகு கூட குரானை வரிசையாக சரியான முறையில உச்சரிப்போடு ஓத தெரியுமான்னு கேட்டா ஓத தெரியாது. ஆனால் அவர்களும் மௌலவி என்று நினைச்சார்கள், பட்டம் வாங்கினார்கள். அல்ஹம்து சுராவுக்கு அர்த்தம் கேட்டால் அவர் சொல்ல தெரியாது. ஆனால் அவர்களும் நினைஞ்சாங்க அது மாதிரியான ஒரு பட்டத்தை அவங்க கையிலும் கொடுத்து விட்டார்கள். அப்ப மௌலவிகளை தயாரிக்கிறவங்க மதரசாக்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஏழு வருஷத்துல எதுக்கு தயார் ட்ரைனிங் கொடுக்கறாங்க? ஏதோ தொழுகை நடத்துவானா மனப்பாடம் பண்ணி பத்து சூரா மனப்பாடம் பண்ணிவிட்டானா போதும். ஏதோ மேடையில் ஏறி கூச்சம் இல்லாம பேசுவானா? என்னத்தை பேசுறான்னு முக்கியம் கிடையாது, கூச்சம் இல்லாம பேசுறானா அதுக்கு ஒரு ட்ரைனிங். இதுதான் ஏழு வருஷத்துல கொடுப்பாங்களே தவிர வேற விதமான அறிவை வளர்க்கக்கூடிய எந்த ஒரு சமாச்சாரமும் கொடுக்கிறது கிடையாது. இப்படி தயாரிக்கப்பட்டு வர்றாங்க வர்றாங்களா? சரி, கொடுக்கிற பாடத்திட்டம் என்ன நினைக்கிறீங்க? பாடத்திட்டத்துல மதரசாவில் பாடத்திட்டம் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த நூற்றாண்டுக்கும் நமக்கு சந்தேகம் வந்துடும். அந்த பாடத்திட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா இது என்ன, எந்த நூற்றாண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்த நூற்றாண்டுக்கு இது பேர பொருந்துமா? விஞ்ஞானம்னு ஒரு புத்தகத்தை சொல்லி தருவாங்க, விஞ்ஞானம் மதரசாவில் விஞ்ஞான புத்தகம். விஞ்ஞான புத்தகம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு 800 வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட புத்தகம். இன்னைக்கு சூரியன் எப்படி இருக்கு, சந்திரன் எப்படி இருக்குங்கிறது போன வருஷம் உள்ள இருந்து மாத்திட்டாங்க. அப்படி போயிட்டு பாஸ்டா போயிட்டு இருக்கு உலகம். அப்ப சூரியனை பத்தி சந்திரனை பத்தியான நாலேஜ் அதிகரிக்க அதிகரிக்க பழையதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டு வருஷம் வருஷம் பாடத்திட்டத்தை மாத்தலாம். நீ குரானை மாத்த முடியாது, ஹதீஸ மாத்த முடியாது, சயின்ஸ் இந்த மாதிரி மேட்டர் மாத்தணுமா இல்லையா? நீங்க தஸ்ரீஹுல் அஃலாக்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை கொண்டாந்து பாடத்தில் வைப்பாங்க. என்ன புத்தகம் இது? விஞ்ஞான புஸ்தகம். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் சூரியனையும் சந்திரனையும் பத்தி சொல்லிக் கொடுக்கிற லட்சணத்தை பாத்தீங்கன்னா 2005 இது 2005 அஷம்சு மர்கூசத்தும் பிஸ்ஸமாயிர் ராபியாம். சூரியன் இருக்கிறது 4வது வானத்துல அப்படி பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சந்திரன் இருக்கிறது அது 1வது வானத்தில் பதித்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த சந்திரன் நிலா இருக்குல்லங்க, நிலா என்ன இருக்கான்? 1வது வானம் இருக்குல்ல, அதுல கொண்டு அப்படி ஒட்டி ஒட்டி வச்சிருக்கான் எல்லாம் 1வது வானத்துல. சூரியன் என்ன இருக்குதான்? 4வது வானத்துல ஒட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுல சொல்லிக் கொடுப்பாங்க. இவன் படிக்காத வந்தானே, அவருக்கு அறிவு இல்ல, அவரை பத்தி உண்டா இருப்பாரு. எந்த நூற்றாண்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம்? சூரியன் சுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சூரியன் சொல்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனை ஒட்டி வைக்கப்படலன்னு இன்னைக்கு அறிவியல் சொல்லுகிறது. இவனுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவியல் எப்படி சொல்லி கொடுப்பாங்க? இவன் தலையாடி இருப்பான். இவன் மதரச பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா கேள்வியாவது கேட்பான். கோழிமுட்டை அனுப்பி வைக்கிறோம், அவன் நிச்சயமா 4வது வானத்தில் சூரியன் பதிக்கப்பட்டிருக்கிறது, 1வது வானத்தில் சந்திரன் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறோமா? வானத்துக்கு ஒன்னும் போகவே இல்லை. இந்த அருகு சூரிய சந்திரன் அதுக்கெல்லாம் கீழே இருக்கிறது, அது எல்லாம் சுரந்து கொண்டிருக்கிறது. சூரியன் சந்திரன் வந்து பூமியை சுத்தி கொண்டிருக்கிறது, பூமி வந்து சூரியனை சுத்துக்கிறது, சூரியன் எல்லாத்தையும் இருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்படி எல்லாம் இன்றைக்கு நவீன உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறான். குர்ஆன்ல கூட இது தெள்ள தெளிவாக குல்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன், எல்லா கோள்களும் தன்னுடைய பாதையில நீந்தி கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் கூட சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனுக்கு மாத்தமாகவும் நவீன அறிவியல் கண்டுபிடிக்கிறானே இதுக்கு மாத்தமாகவும் பூமியை பத்தி சொல்றான், சூரியனை பத்தி சொல்றான். அதை படிச்சீங்கன்னு வைங்க, இவன் வந்து இந்த நூற்றாண்டு வாழல. 800 வருஷத்துக்கு முந்தி அந்த காலத்துல ஓகே விஞ்ஞானம் ஒத்துக்கிறான், ஒரு அறிவு இல்லாத ஒரு காலத்துல அந்த காலத்துல எவனும் அரபி எழுதிப்பட்டாங்களாம். அது அந்த காலத்துல இருந்த விஞ்ஞானம் தொடங்க 800 வருஷமா விஞ்ஞான புத்தகத்தை மாத்தாம இருக்கிறாங்க. 800 வருஷமா மாற்றப்படாத ஒரு விஞ்ஞான புத்தகம் இருக்கலாமா? விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்பது 1 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவு பாஸ்டா உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இதுல உருவாகி வர்ற ஆளுக்கு எப்படி இருப்பாங்க? நாங்கள் எல்லாம் மதரசாவில் படிக்கிற காலத்துல நான் ரொம்ப அடி வாங்குவேன். எதுக்கு அடி வாங்குவேன் நினைக்கிறீங்க? பாடம் சொல்லலன்னு சொல்லியோ வேற விதமான அதுக்கெல்லாம் கிடையாது, பேப்பர் படிச்சதுக்காகத்தான் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன். மதரசாவில் இருக்கிறவன் மாணவன் என்ன செய்யக்கூடாது? நாளிதழ் பேப்பர் படிச்சிடக்கூடாது. பேப்பர் படிக்கிற ஹராம். பேப்பர் படிக்கிறியா? பேப்பர் படிக்கலாமா? நீ தினத்தந்தி படிக்கலாமா? தினமணி படிக்கலாமா? என்று பேப்பர் படிச்சான்னு வைங்க,
அதுக்கு என்னை பின்னி எடுத்தவர்கள் நிறைய பேர். குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலீல் அமதுக்கு இருந்துச்சுறாங்க, நான் அவரை படிச்சால் அவர் என்னை ரொம்ப அடிக்கிறதெல்லாம் பேப்பர் தான் அடிப்பார். நான் நிறைய பேப்பர் படிப்பேன், அங்கேயும் போய் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுவேன். முந்தைய நாள் பேப்பர் எல்லாம் இன்ட்ரெஸ்டா படிப்போம், பேப்பர் கிடைக்காத இன்னைக்கு பேப்பர் கிடைக்காதுல்ல, அந்த மாதிரி எல்லாம் நாங்க படிப்போம். பேப்பர் படிக்கிறது பாவமான காரியம் என்கிற அளவுக்கு நம்மளை அப்படி மூளை செலவு பண்ணி இந்த குருகுலத்தில் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி தயாரானா மூளை வேலை செய்யுமா? உங்களுக்கு எல்லாம் விளங்குற சத்தியம் அவங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. காரணம் என்ன? உங்களை வந்து தீர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, உங்களுக்கு சிந்திக்க முடிகிறது, அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, சிந்திப்பதற்கான வழிமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, இது சரி இது தவறு என்று ஆராயக்கூடிய தன்மை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போடப்படவில்லை. எங்களுக்கு என்ன செய்யப்படும்? பேப்பர் படிக்காத, இந்த நூற்றாண்டு அதை கண்டுபிடிக்காது, அதை தெரிஞ்சுக்கிறாத, இது தெரிஞ்சுக்கிறாத, எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்களுக்கு பிரதமர் யாருன்னு தெரியாது. ஓதுற காலங்கள்ல பிரதமர்னா என்னன்னு தெரியாது. பிரதமர் யாருன்னு தெரியாது. அவர் பிரதமர் எம்எல்ஏ தெரியாது. எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ. எங்களுக்கு எம்எல்ஏக்கு வித்தியாசம் தெரியாது, மந்திரிக்கு வித்தியாசம் தெரியாது, பிரதமருக்கு வித்தியாசம் தெரியாது. பிரதமர் மாதிரி எம்எல்ஏ நினைக்குவோம், எம்எல்ஏ மாதிரி பிரதமர் நினைக்குவோம். அவர் எம்எல்ஏவா, அவர் பிரதமரா? எம்எல்ஏக்கு பிறகு சம்பந்தம் இல்லை, அவ்வளவு டிஃபரெண்ட் ரெண்டு பேருக்கு. அந்த மாதிரியான வித்தியாசங்கள் கூட தெரியாம பேப்பர் படிக்காம நாங்கள் வந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க. உலக செய்தி எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி என்ன செய்வாங்க? அங்க பாடங்கள் நடத்துவாங்க. பாடம் நடத்தும் பொழுது எப்படி நடத்துவாங்க தெரியுமா? எல்லா உஸ்தாதுமார்களுமே அவங்களுடைய அந்த பலவீனத்தை, அவங்களுடைய கையாளாகத்தனத்தை, இது ஒரு தொழில் தான் பண்றோம் என்பதை சின்ன வயசிலேயே விதைப்பார்கள். மதரசாவில் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அஜர்த்த ஹதீஸ் நடத்துவார். என்ன நடத்துவாரே? தாயத்து போட்டால் அவன் சிறுக்கு வைக்கிறான், மண் தள்ளக்க தமிமத்தன் பக்கத்து அசரக்க, இது மாதிரியான ஹதீஸ் எல்லாம் செய்வாரு, வாசிப்பார். மிஸ்காத்து மாதிரி ஒன்னு ரெண்டு ஹதீஸ் நூல்களை சொல்லி தருவார்கள். வாசிக்கிட்டு இருக்கும் போதே அஜர்த்து தொழில தாயத்தான் போடுவாரு. நம்ம கேட்போம், அஜர்த்து தாயத்து போட்டா சிறுக்குன்னு நீங்க நேற்று சொல்லி தந்தீங்கள, நீங்களே நேற்று ஒரு ஆளுக்கு தாயத்து போட்டீங்கள, நீங்களே தகவல் எழுதி கொடுக்கறீங்கள, நீங்களே நூல் முடிகிறீங்களா சேர்த்து, நீங்க தானே கூடாதுன்னு சொன்னீங்க. அவர் என்ன செய்யணும்? தப்புன்னு சொல்லணுமா இல்லையா? அல்லது இல்ல அதுக்கு வேற ஒரு ஆதாரம் சொல்லணுமா இல்லையா? அது உங்கள்ட்ட இருந்து ஆதாரம் சொல்லி போடுவாங்க, எங்கள்ட்ட சொல்ல முடியாதுல்ல. அதனால இன்னும் எங்கள்ட எப்படி சொல்லுவாங்க மாணவர்கள்? தெரியுமா, உனக்கும் கல்யாணம் ஆகி உனக்கும் புள்ள குட்டின்னு வந்தா உனக்கும் தெரியுன்ற, இதுக்குதான் செய்யறன்ற பாயிண்ட் வழங்குதா? அதை போடக்கூடாதுடா, போடுற தப்பு தான். உனக்கு புள்ள குட்டி இல்ல, ஓசி சோறுங்கிற, எனக்கு புள்ள குட்டி இல்ல, பொண்டாடி சோறு கொடுக்கல, மதரசையில பொண்டாடிக்குமா சோறு தர்றாங்க? அப்ப என் பொண்டாடி சோறு எப்படி கொடுக்கறது? இது யார் சொல்லுவா? அசர்த்து சொல்லுவாருங்க. பெரிய பெரிய அசர்த்துகளாக நாங்கள் மதிக்கிற அசர்த்துமார்கள் சொல்வார்கள். எப்படி சொல்லுவாங்க? அடே மறைக்கான், உனக்கும் நாலு புள்ள குட்டி வந்தால் தெரியும். உங்க மாவட்டம் செஞ்ச ஒருத்தர் நான் ஓதி இருக்கிறேன், இதே வார்த்தை அவர் சொன்னார். அப்ப அந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்த ஒரு பெரிய அறிஞர், இறந்து போன பத்தி நமக்கு தனிப்பட்ட முறையில் குறை சொல்லக்கூடாது. அவர் சொன்னார், இதே வார்த்தையை சொல்வார், உனக்கும் நாலு புள்ள குட்டி பிறந்தால் உனக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க பண்ற வியாபாரம், நாங்க பண்ற தொழில், அப்ப எங்களை எப்படி உருவாக்குறாங்க? மார்க்கத்தை பற்றியோ ஹதீஸை பற்றியோ எந்த ஒரு அச்சமற்றவர்களாக எங்களை எப்படி தயாரிக்கிறார்கள் என்று கேட்டால், அது ஒரு தொழில் யாவும் வச்சுக்க சம்பாதிக்கணும். சம்பாதிப்பதற்காக வேண்டி குர்ஆனுக்கு மாத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஹதீஸுக்கு மாத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலையில் எங்களை உருவாக்குவார்கள். இன்னொரு நாள் மதரசாவில் பாடம் நடந்து கொண்டே இருக்கும். நாங்கள் கூத்தாநல்லூரில் படித்தோம். கூத்தாநல்லூரில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பழக்கம் இருக்கு, அந்த ஊர்ல இன்னைக்கு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது இறந்து விட்டார்கள் சொன்னா அங்க பெரிய பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அங்க சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதுனா என்ன அர்த்தம்? யாரோ ஒரு ஆள் இறந்துட்டான்னு அர்த்தம். அது ஊர்ல மசோதா பண்ணி ஊர் ஜமாத்துல முடிவெடுத்து ஒரு அறிவிப்புங்க. அப்ப சங்க சட்டம் கேட்டோம்னு செய்வாங்க, என்னன்னு எல்லாரும் பள்ளிவாச வாசலுக்கு போவாங்க, போர்டு எழுதி போட்டுருவோம், இன்னைக்கு காலையில இன்னார் வந்து திருமணிக்கு மூத்தா போயிட்டாரு. அப்ப இந்த சங்க சட்டத்தை கேட்டு நான் பள்ளிவாசலுக்கு போவாங்க மக்கள், யார் மூத்தானாங்கிறது எழுதி போட்டிருப்பாங்க. உடனே இந்த மூத்தான வீட்டுல போய் விசாரிக்கிறதுக்காக மக்கள் போடணும் அப்படிங்கறதுக்காக சங்கு ஊதுற வழக்கம் அந்த ஊர்ல இருக்குது. நாங்க பாடத்துல உட்கார்ந்துருப்போம், பாடத்துல உட்கார்ந்துருக்கும் போது சங்கு ஊதிரும் சில நேரங்கள்ல. அசர்த்து என்ன செய்வாரு? மறைக்கா, நல்ல வேட்டை சொல்லுவாரு. எங்களுக்கு அப்ப சங்கு ஊதுனா ஒரு மோமின் இறந்துட்டாங்கிறது அடையாளம்.
அப்ப அஜத்து என்ன சொல்லணும், சங்க சித்தர் கேட்டவனே சரி யாரோ ஒரு மூமின் இறந்துட்டாரு இன்னாலில்லாயோ இன்னாயிலே ராஜுன்னு அவர் சொல்லணும், எங்களை சொல்ல சொல்லணும். இறந்துட்டாருப்பா சங்க ஊதிருக்கிறாங்க, மூமின் இறந்தா தான் ஊதுவாங்க, நீங்க வந்து இன்னாலில்லாயி இன்னாயிலே ராஜுன்னு சொல்லுங்க. இது அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல சொல்லி தர்றான், அதைத்தானே மார்க் அறிஞர் சொல்லணும். அவர் என்ன செய்வாரு, மறைக்கா வேட்டேன் பாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு ஆள் இறந்தான்னு சொன்னா எங்களை கூப்பிடுவாங்க, மூணாம் பாத்தியா கூப்பிடுவாங்க, சோறு பயங்கரமான விருந்து சமைச்சவங்களை கூப்பிடுவாங்க, அப்புறம் நாற்பதாம் பாத்தியாவுக்கு ஹல்கான்னு சொல்லி திக்ரு செய்வதை கூப்பிடுவாங்க, புர்தா ஓதுறதை கூப்பிடுவாங்க, குரான ஓதுறதை கூப்பிடுவாங்க, கூத்தாங்க நல்ல காசு கிடைக்கும் பணக்கார ஊரு. அப்ப ஒருத்தன் இறந்திருக்கிறான், ஒரு மூமின் என்ற முறையில அவனுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த துவா இருக்க, அதை செய்ய வேண்டிய இடத்துல எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, வேட்டேன். ஏன் உலமாக்கள் இப்படி இருக்காங்க, நான் இப்ப உலமாக்கள் ஏன், அவங்க எல்லாம் 7 வருஷம் படிச்சவங்க தானே, ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்றால் சில விஷயங்களை உடைச்சுதான் ஆக வேண்டி இருக்குது. ஆதாரம் இல்லாம உலர ஆரம்பிச்சிடும் பொழுது நம்ம சில உண்மைகளை உடைச்சாதான் செய்யும் மக்களுக்கு இவ்வளவு தானா இப்ப அப்படின்னு காட்ட வேண்டி இருக்குது. சிந்திக்க வேண்டிய மூளையை அடகு வைத்து விட்டு வெறுமனை காசு மாத்திரம் குறிக்கோளாக கொண்டு என்ன செய்வார்கள், செயல்படுவார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு மார்க்க அறிஞன் அவன் முதலில் காப்பாற்ற வேண்டிய என்ன தெரியுமா, சுயமரியாதை காப்பாற்றணும். ஒரு மார்க்க அறிஞன் என்று சொன்னால் என்ன செய்யணும், அவனுக்கு ஒரு இஸ்ஸத் இருக்கணும், கண்ணியம் இருக்கணும். பெருமை இல்ல, கண்ணியம் தான் என்ன, யார்த்தையும் கையேந்த கூடாது. என் தேவைக்குமே நான் கையேந்திட்டு வைங்க, நாளைக்கு நான் சொல்ல கருத்துக்கு என்ன மதிப்பு இருக்கும், டாக்டர் ஒரு 500 ரூபா இருக்குமா அப்படின்னு நான் கேட்டுட்டு அடுத்த நாள் போயிட்டு நான் அவர் ஏதாவது சொன்ன வைக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா நில்லுன்றாரு. அப்ப நம்ம போய் ஒரு மனுஷன் கையேந்தணும் வைங்க, ஒரு சாதாரண ஒருத்தர் கையேந்தனாலேயே ஒரு பழமொழி சொல்லுவோம் அரபியில, அல் இன்சான் அப்துல் இஹசான், மனுஷன் வந்து உபகாரத்திற்கு அடிமை. நமக்கு ஒருத்தர் டீ வாங்கி தந்தான் வைங்களேன், நம்மள அறியாம அவனை பார்த்தா சிரிப்பமா இல்லையா, ஒரு டீ கேவன் என்ன செய்வோம், அவனை பார்த்தோம்னா ஹீம் பல்ல காட்டுவோம், நம்ம விரும்பாட்டா கூட அது வரும். ஏன், ஒரு டீ வாங்கி அவன் குடிச்சிட்டோம்ல, குடிச்சதுக்காக வேண்டி ஒரு அடிமைத்தனத்தை காட்டுவது மனுஷன் உள்ள இயல்பு, எல்லாத்தையும் இது இருக்கிறது. இவங்க என்ன செய்வாங்க, உலமாக்கள் எப்படி இருக்கனே, மார்க்க அறிஞர் எப்படி இருக்கனே, கண்ணியமிக்கவர்களாக சுயமரியாதை மிக்கவர்களாக இருக்கணும். வறுமை இருக்கலாம், உலமாக்களுக்கு வறுமை இருக்கலாம், சஹாபாக்களுக்கு வறுமை இருந்தது. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியா மின தாஃபுஃபி, சஹாபாக்களை யாராவது பார்த்தான்னு சொன்னா விவரம் தெரியாதவன், அவங்களுடைய வரலாறு தெரியாதவன், அவங்களுடைய உள்ள என்ன வீட்டில் வச்சிருக்கிறாங்க என்று தெரியாத ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா பெரிய பணக்காரங்கள் என்று நினைத்துக் கொள்வான். எதனால் அப்படி நினைப்பானா, மினத் அஃபுஃபி, அவங்கள்ட்ட காணப்படுகிற சுயமரியாதையின் காரணமாக. சாப்பாட்டு கொண்டுமே இருக்காது அப்படி நிற்பாங்க, யார்ட்டும் கையாந்த மாட்டாங்க, லா யஸ்அலூன நாஸ இல்ஹாபா, மனுஷன் கெஞ்சி கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நபி தோழர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல நற்சான்று பகர்கிறான். அவர்களுக்கு மிஞ்சின வறுமை வறுமையா உலமாக்களுக்கு வந்து விட்டது. ஒரு நாளைக்கு ஒரு பேர் சம்பளம் கூட கிடைக்காத வறுமையில சகாபாக்கள் இருந்தார்கள். உலமாக்களுக்கு கஷ்டம் இருக்கு, நாமளும் உணர்கிறோம். மற்றவர்களை விட பொருளாதாரத்தில் பெரும்பாலான உலமாக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், ஆனால் கண்டிப்பாக சகாபாக்களை விட பின்தங்கி இருக்கவில்லை. நபித்தோழர்களுக்கு இருந்த வறுமையை ஒப்பிட்டு பார்த்தால் அதை விட 1000 மடங்கு நன்றாகத்தான் உலமாக்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யணும், தங்களுடைய சுயமரியாதை காக்கணுமா இல்லையா, அப்படி ரத்தம் அடியும் எங்களுக்கு இதயத்திலிருந்து ரத்தம் அடியும். என்ன இருக்க உட்கார்ந்து பாடம் பாடம் நடத்திட்டு இருப்பார், அஜர்த்து நடத்திக்கிட்டு இருக்கும் போது பெரிய பணக்காரன் ஒருத்தன் வருவான் மதரசாவுக்கு, சும்மா ஏதோ பாக்குறதுக்கா வேண்டி நாங்களாம் உட்கார்ந்துருப்போம், அஜர்த்து எந்திரிச்சிருவாரு. ஒரு பெரிய பணக்காரன் வந்தவுடனே நாங்க எப்படி செய்யறோம், எங்களுக்கு ஆசான்னு சொல்லி மரியாதையை வச்சிருக்கிறோம். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பணக்காரன் அப்படி வந்து எட்டி பார்த்தான்னு வைங்களேன், அவர் எந்த சின்ன சொல்லுங்க சொல்லுங்க, அவன் பாத்தி அவரை கூப்பிட்டு வந்திருப்பான், நாங்கள் பசங்களை நாளைக்கு அனுப்பிடுங்க உட்கார்ந்து ரிசீவ் பண்ணலாம்ல, ஒரு பணக்காரன் என்ற காரணத்துக்காக வேண்டி டக்குன்னு எந்திரிப்பாரு. பணக்காரனுக்காக எந்திரிக்கலாமா, பணத்தின் காரணத்துக்காக ஒரு ஆளுக்கு எந்திரிச்சு நிக்கலாமா, நிக்க கூடாது. ஒருத்தர் ஒருத்தர் வரவேற்பதற்காக இருந்து நிற்கலாம், நான் வரும்போது நீங்க எந்திரிக்கலாம், நீங்க வரும்போது நான் எந்திரிக்கலாம், இவர் போகும்போது அவர் எந்திரிக்க மாட்டாரு, அவர் வரும்போது இவரும் எந்திரிப்பாரு. அப்ப இந்த மாதிரி நாங்கள் உஸ்தாதுகள் என்று மதிக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், அந்த சுயமரியாதை இஸ்ஸத்து கண் அதெல்லாம் உண்மை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய வீட்டிலே ஒரு நல்லது கெட்டது ஏற்பட்டு விட்டால், மகளுக்கு கல்யாணம் என்றால், மகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்றால், சுண்ணத்து பண்ணுவது என்று சொன்னால், மனைவியை பிரசவத்துக்கு சேர்த்து விட்டது என்று சொன்னால்,
உடனே சாயந்தரம் பாடத்தை முடிச்சுட்டு அஜத்து வெளியே போவாங்க, தலைப்பாத்திக்கு மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு பணக்காரன் வீட்டுலயா போய், பொண்டாடி ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கு, பொண்டாடி ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கு, ஒரு 50 ரூபாய் கொடுத்துருப்பாரு. அப்படி மாமன் இந்த 50 ரூபாய் வாங்கறதுக்காக வேண்டி, இந்த 50 ரூபாய் கை நீட்டு வாங்குவதற்காக வேண்டி இப்படி யாசகம் கேட்கிற நிலைக்கு போவார்கள். அதை பாக்குற எங்களுக்கு என்ன இருக்கு? புலவு கேவலமா இப்படியா இழிவா போறது? ஒரு மார்க்க அறிஞர் இல்லையா? அப்ப நம்ம சொல்லக்கூடிய மார்க்க கருத்து இப்படி அவங்கள்ட்ட எடுபடு. சில பேர் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், சிங்கப்பூருக்கு போயிருவாங்க, மலேசியாவுக்கு போயிருவாங்க. எதுக்கு போவாங்கறீங்க? சிங்கப்பூர் மலேசியாவில் போனா என்ன மரியாதைன்னு போனவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் சலஞ்சனம் பதில் சொல்ல மாட்டாங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் போய் கடையில் போய் தலப்பாவோட ஜிப்பாவோட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் திரும்பிக்கிடுவான். அவனுக்கு தெரியும் அஸ்ஸலாமு அலைக்கும்னா ஏதாவது கொடுங்கன்னு அர்த்தம். அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தமாக்கி விட்டாங்கன்னா, சலாம்னு வேற எதுவும் கேட்டு வந்திருக்கிறான். 50 காசு கொடுப்பாங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் போய் கடை கடை ஏறி 50 காசு யாரு? எங்களுக்கு பாடம் சொல்லி தந்த ஆசான்கள், எங்களுக்கு எனக்கே பாடம் சொல்லி தந்த பல ஆசான்கள் இப்படி கீழ்த்தனமான முறையில் போய் கையேந்திய காட்சி எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்படி இழிவுபடுத்துற ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்களே, அப்ப எப்படி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு வெயிட் இருக்கும்? இதே மாதிரி நாங்கள் படிக்கிற காலத்தில் கேட்போம், அதாவது மோடு ஓதுறீங்களே, இந்த பாத்தியா ஓதுறீங்களே, ஒரு வீட்டில் போய் நிக்க வைக்கிறீங்களே, கேவலமா இருக்குது, இது மார்க்கத்தில் இல்லாத இருக்குது, பாட்டு படிக்க வைக்கிறீங்களே, இதெல்லாம் சரியா? என்ன பதில் வரேன்? உனக்கு கல்யாண மண்டபம் வழங்கும் பாரு, இதான் அதுக்கு பதில் கிடைக்குமே தவிர அது வந்து நியாய ஆதாரமான சொல்ல முடியாது. அப்ப இந்த மார்க்க அறிஞர்களை உருவாக்குகிற நேரத்தில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் குப்பையா இருக்கும். எந்த அளவுக்கு பாடத்திட்டம் இருக்கு தெரியுமா? எப்படி இருப்பா நம்ம கிறுக்கனாக்குறதுக்குள்ள அவ்வளவு அவ்வளவு விஷயம் பாடத்தில் இருக்கும். மூளையை மழுங்கச்சி கூர்மையாக்குறதுக்கு சில மெத்தட் இருக்குங்க, மழுங்க செய்யறதுக்குன்னு சில மெத்தட் இருக்குது. இவங்க பாடத்திட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு 4 நாளைக்கு திருப்பி திருப்பி ஒருத்தர் சொன்னீங்கன்னு அறிவாளி முட்டாளா போயிடுவான். அவ்வளவு அற்புதமான பாடத்திட்டங்கள் அதற்கு பாடம் நடத்துவாரு. என்ன பாடம்? தாலிமுள் முத்தாளிம் ஒரு கிதாபு, அதாவது மாணவன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள்ன்றது அர்த்தம். தாலிமுள் முத்தாளிம்னா ஒரு மாணவன் முத்தாளிம் இருக்காரு, மாணவன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் அப்படின்னு அர்த்தம். அவர் பாடம் நடத்துவார். எப்படி பாடம்? அது குர்ஆன் ஹதீஸ்லாம் இருக்காது. அதுல என்ன இருக்கும் என்று கேட்டால், ஒரு நாள் ஒரு பெரியார் பேர போட்டுவாங்க, ஏதோ ஒரு பெரியார் பேர போட்டு இந்த பெரியார் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எந்திரிப்பார், திடீரென்று உட்காருவார், பாடம் நடத்தி மறுபடியும் எந்திரிப்பார், மறுபடியும் உட்காருவார், மறுபடியும் எந்திரிப்பார், மறுபடியும் உட்காருவார். மாணவர்களுக்கு சந்தேகம், ஏன் நல்லதான அஜர்த்து பாடம் நடத்திட்டு ஏன் திரும்பி எந்திரிக்கிறாரு என்று கேட்கும் பொழுது அஜர்த்து விளக்கம் சொல்றாராம், மாணவர்களே நான் ஏன் எந்திரிச்சு தெரியுமா? என்னுடைய உஸ்தாதுடைய பையன், சின்ன பையன், 10 வயசு பையன் பந்து விளையாண்டு அவன் இந்த பக்கம் வந்துடுறான், என் கண்ணுக்கு தென்பட்டும் நான் எந்திரிச்சு நிக்கிறேன் உஸ்தாது மரியாதை செய்யறதுக்காக வேண்டி. அவன் அங்கிட்டு பார்க்க போன நான் உட்காந்துக்கிறேன். உஸ்தாதுக்கு நீங்க எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்றால், பையனு காலுங்க உங்களுக்கு மரியாதை வேணுமா? அதுக்காக என்ன ஒரு கிறுக்கன் செஞ்சான்னு சொல்லி அது பெரியார்னு சொல்லி ஒரு பெரியார் என்ன செஞ்சானா, இது பெரியார கிறுக்கன் ஆயிவன். அடே ஒருத்தன் வாத்தியாரா இருந்தா கூட அவனை மதிக்கலாமே தவிர அவன் வீட்டு பையன் பந்து விளையாடும் நிக்கணுமா? நம்ம ஒரு ஆளு படிச்சு விட்டோம், அந்த வாத்தியாருடைய பையன் அவன் பந்து விளையாடுறானா, அவன் அந்த அஜத்தை கிராஸ் பண்றானா, அதுக்காக அஜத்தை எந்திரிச்சு நிக்கிறான்னா நீங்க மனசுல என்ன விதைக்கப்படும்? ஒரு ஆசிரியருடைய முகம் பந்து விளையாடுறதுக்கு எந்திரிக்கிறதா இருந்தா நம்ம ஆசிரியரை எப்படி வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும்னா மழுங்குதா இல்லையா? மூளை மழுங்க. அதனாலதான் அஜர்த்து மாறுற சூழலை தாண்டி வரமாட்டேங்கிறாங்க. பாயிண்ட் விளங்குதா? இன்னைக்கு இளம் உளமாக்கள் எல்லாம் படிச்சுட்டு வர்றாங்களே, அவங்களுக்கு மூளை செலவை செய்வதற்கு என்ற சில புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். அதை படிச்சு படிச்சு என்ன ஏற்றப்பட்டுருச்சுன்னு சொன்னா அஜர்த்து வந்து அஜர்த்து முகம் பந்து விளையாண்டா கூட என்ன செய்யணும், நம்ம எந்திரிச்சு நிக்கணும். அப்படிப்பட்ட இடம். இதனாலதான் இளங்குளமாக்கள் என்ன செய்யறாங்க, குரான் எடுத்து காட்டினாலும் சரி ஹதீஸ் எடுத்து காட்டினாலும் சரி அதை விட பெருசாக எது உட்கார்ந்து இருக்குது? அவர்களுடைய உஸ்தாது பக்தி, குரு பக்தி உட்கார்ந்து இருக்கிறது. எந்த அளவுக்கு உட்கார்ந்து இருக்கிறது? அஜர்த்துமார்கள். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? பள்ளிக்கூடத்துல நாங்கள் படிக்கிற காலங்கள்ல நாங்கள் சின்ன பசங்கள் அங்கெல்லாம் இந்த மாதிரி போர் செட்டு இந்த மாதிரி தண்ணி வசதி எல்லாம் இல்லாத பகுதி, அடி பைப்புல அடிக்கணும் தண்ணி, குளிக்கிறதா இருந்தா குளிக்கிறதா இருந்தா பைப் இருக்கிற அடி பைப்பு, அடி பைப்புல அடிக்கணும். ஒவ்வொருத்தரும் போட்டி போடும் அடிக்கிறது அஜரத்துக்கு. ஏன் அதுக்கு ஒரு அதி சொல்லி வச்சிருப்பாரு, நீங்க அஜரத்து குளிப்பதற்கு தண்ணி அடித்தால், அஜரத்து சட்டியை துவைத்தால், அஜரத்து பணி சிரிக்கிறது சொல்லல, நெசத்துக்கு சொல்லணா, உண்மைக்கு நடந்தது சொல்லலாம், மிகைப்படுத்தி ஒண்ணுமே நான் சொல்லல, நெசமாக சொல்லுவார்கள்.
அதுக்கு அல்லாஹ் ஒரு மாளிகை கட்டுவாங்க மாதிரிலாம் சொல்லி வச்சு எங்களை மூல செலவு பண்ண உடனே நாங்க போட்டு போடுவோங்க, எங்க வயசுக்கு தாங்காதது, நல்லா நாலு அஞ்சு ட்ரம் அடிப்பேன். அப்படி மூல செலவு அச்சுறுத்தல அப்படி ஒரு அல்லாஹ் மாதிரி அந்த மாதிரியான ஒரு பக்தியை ஊட்டி வைத்து தான் உலமாக்களை உருவாக்குகிறார்கள். அதே மாதிரி என்ன செய்வாங்க, ஓதிக்கிட்டே இருப்போமா, ஓதிக்கிட்டு இருக்கும் போதே பக்தி ஏத்துவாங்க. எப்படி ஏத்துவாங்க, அறிஞர்கள் மேல, இமாம்கள் மேல, பெரியார்கள் மேல. இப்ப மதுசபன் இருக்கல, மதுசபன் பின்பற்றாங்க, மதுசபன் நம்ம தப்புங்கிறோம், உங்களுக்கு எல்லாம் விளங்குது தப்புண்டாமா, குரான் ஒரு குரான் தானே, ஒரு ரசூல் தானே, ஒரு தீன் தானே, அது என்ன சாபிக்கைகளால் அனுப்பிக்கிறாமு, இது மார்க்கத்தில் இல்லைன்னு உங்களுக்கு புரியுது. 7 வருஷம் படிச்சு நல்லா புரியுதுமா இல்லையா, புரிய மாட்டேங்குது. சாதாரண மக்களுக்கு புரிகிறது, மார்க்க அறிஞர்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டா, கட்டுக்கதைகள் எப்படி ஏற்றுவாங்க தெரியுமா, நீங்கள் எல்லாம் ஹனபி மதுஹபை பின்பற்றுகிறீர்கள் நமக்கு சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் சாபின்னு சாபிக்குமா தெளிக்குவாங்க, ஹனபி மதுஹபை பின்பற்றுகிறீர்கள். அந்த ஹனபி இமாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய மேதை தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாங்க, காபத்துல்லாவுக்குள்ள நுழைஞ்சாராம் அபுஹனிஃபா. அபுஹனிஃபா இமாம் வந்து காபத்துல்லாவுக்குள்ள நுழைஞ்சாராம், நுழைஞ்சு என்ன செஞ்சாராம், கதவை வந்து சாத்திக்கிட்டாராம், தொழுவ ஆரம்பிச்சாராம். இஷாவுக்கு பிறகு எப்படி தொழுதாராம், ரெண்டு தூணுக்கு ரெண்டு தூணுக்கு மத்தியில் நின்று கொண்டாராம், நின்றுகிட்டு என்ன பண்றாராம், ஓதுறாராம் ஓதுறாராம் ஓதுறாராம். ஒரு ரக்காயத்தில் 15 ஜூஸ் ஓதுறாராம், 15 ஜூஸ் எப்படி ஓதுறாராம், முக்கியமானது. ஒரு காலத்துக்கு ஒரு காலில் வச்சுக்கிட்டு ஒத்த காலில் ஒத்த காலில் நின்று கொண்டு எப்படி ஒத்த காலம் நிக்க முடியும், அவ்வளவு நிக்க முடியாது, யாருக்கு மணி கேளாது. அந்த இமாம் என்ன பண்றாராம், 15 ஜூஸ் ஓதுறாராம் ஒத்த காலில், ஒரு காலத்து முடிஞ்சிருச்சான், அடுத்த காலத்தில் இந்த காலம் நின்று இந்த காலத்துக்கு வச்சுக்கிட்டாராம், இப்படி வச்சுக்கிட்டு ஒரு 15 ஜூஸ் ஓதுனாராம். பார்த்தீர்களா இமாம்களை, பார்த்தீர்களா கடவுள். இந்த இமாம் முதல்ல இப்படி ஓதலாமா, ஒரு ராத்திரியில 15 ஜூஸ் ஓதனா குரான இருக்குமா, ரசூலுல்லாஹ் வந்து 3 நாளைக்கு குறையாம 3 நாளைக்கு குறைஞ்சி குரான முடிக்க கூட தடை செஞ்சிருக்கிறாங்க. அதிகபட்சம் நீ ஓதுறதா இருந்தால் ஒரு குரானுக்கு 3 நாள் எடுத்துக்கிறணும், அப்பதான் தர்த்தீபா ஒழுங்கா ஓத இயலும்னு சொன்னாங்க. இவர் ஒரு ராத்திரியில் என்ன பண்றாரா, குரான் ஓதுறாராம், ஒரு காலத்துல 15 ஓதுறாரா, இன்னொரு காலத்துல 15 ஓதுறாரா, நாங்களும் அப்படி சப்பு கூட்டி கேட்டுட்டே இருப்போம். அது மூணு இது நம்ப மாதிரி இருக்கா, நடக்குமா இப்படி உலகத்துல எங்கேயாச்சும் நடக்குமா, எந்த மனுஷனுக்காச்சும் ஒத்த காலில் வந்து ஒரு 15 ஜூஸ்னா இவங்க சொல்ற கணக்குப்படி எடுத்துக்கிறோமே, இசாவில இருந்து சுப்பு வரைக்கும் உலகம் வரேன், ஒரு 8 மணிக்கு இசான்னு வச்சுக்கிறங்க, சுப்பு ஒரு 5 மணிக்குன்னு வச்சுக்கிறங்க, அப்ப எவ்வளவு ஆச்சு, 9 மணி நேரம் ஆச்சா, இப்ப 4.5 மணி நிக்கிறாருன்னு அர்த்தம், ஒத்த காலில் எவ்வளவு நிக்கிறாரு, 4.5 மணி நேரம் ஒத்த காலில் வந்து நிக்க ஏழுமா, நிக்க லாமா முதல்ல நிக்க ஏழுமாங்கிற ஒரு டாபிக், முதல்ல நிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்கு வர்றாங்க, வரும்பொழுது ஒரு கயிறு ஒண்ணு கட்டி தொங்குது. அந்த கயிறு என்னன்னு கேட்டா, ஜைனப் என்ற ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா இடுப்புல அந்த கயிறை கட்டிக்கிடுவாங்க, கயிறு தொங்கும்ல அது இடுப்புல கட்டிக்கிடுவாங்க. ஏன் கட்டுறாங்கன்னு கேட்டா, ரொம்ப நேரம் நிக்கும்போது தூக்கம் வந்துடும்ல, தூக்கம் வந்து கீழே விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தொழுகிறாங்களா, ரொம்ப நேரம் கயிறை கட்டிக்கிட்டு தொழுகிறாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து கேட்கறாங்க, இது என்ன என்ன கயிறுங்கிறாங்க, அது ஜெயினப்பு வந்து சோர்வு அடைஞ்சா கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்காக வேண்டி கட்டி வச்சிருக்கிறாங்க, ரொம்ப நேரம் தொழுகிறதுக்காக செஞ்சிருக்கிறாங்க. மூதாவது தீரி முதல்ல இப்படி யாரும் தொழுவ சொன்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாராம், ஒத்த காலில் 15 ரக்அத்தான், இன்னொரு காலில் 15 ரக்அத்தான், இப்படி பக்தி ஏத்தன இவன் எப்படி மதுகப்பிலிருந்து வெளியே வருவான், சின்ன வயசுல மூலையில் என்ன ஏத்தியாசி. அபு ஹனீஃபாங்கிற ஆளு சாதாரண ஆள் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்குலாம் மேல, ரசூலுல்லாஹ் கூட இப்படி செஞ்சது கிடையாது, அதெல்லாம் தாண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா இவர் மதுகப்பில் விடுபடுவாரா, உலமாக்கள் மதுகப்பு வெறி பிடிச்சி அழகிற காரணம் வழங்குதா, இதுதான் காரணம். இப்படி துருல் முக்தார்ல இருக்கு கட்ட, இது கட்டுக்கதை இல்ல, அவங்க புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க. துருல் முக்தாருங்கிற கிதாபுல முதல் வால்யூம்ல ஆரம்பத்துல இருந்து 1-100 பக்கத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கட்டுக்கதை தொகுப்பா தான் இருக்கும், அதுல இது வருகிறது. அதே மாதிரி என்னாச்சா, இப்படி தொழுதாரில்ல அல்ல கண்டிக்கவும் செய்யணும், அல்லாட்டில இருந்து வருது சத்தம் வருது, புஹனிஃபாவே அது அரப்தனா ஹக்கல் மாரிஃபா, நீ வந்து சரியான முறையில் நம்ம விளங்கி விட்டாய், இது ஒத்த கால நிக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் கூட விளங்கலப்ப, இவர் தான் சரியான முறையில் நின்று ஒத்த கால வணங்கி இருக்கிறாரு, அல்லாட்டும் சர்டிபிகேட் கொடுக்குறான், அது நீ வந்து கரெக்டா செஞ்சுட்டு நீ சரியான முறையில நம்மளை விளங்கி விட்டாய், நம்மளை வணங்க வேண்டிய விதத்தில் வணங்கி விட்டாய், அதனால என்ன பண்ணிட்டேன், கியாம நாள் வரைக்கும் உன்னையும் உன் மதுகபையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவங்களை நான் மன்னிச்சுட்டேன், அட்வான்ஸ் மன்னிப்பு. அடே பாவம்னா செஞ்ச பிறகு தௌபா செஞ்சா பரவாயில்ல, இவருக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்குது, உன்னை மன்னிச்சுட்டேன், உன்னை மட்டும் மன்னிக்கல உன் மதுகபை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் மன்னிச்சுட்டேன்,
எது வரைக்கும் மன்னிச்சிட்டேன்? சாம நாள் வரைக்கும் மன்னிச்சிட்டேன். அப்ப நம்ம ஹனபியா எதுக்கு உள்ள தப்பு பண்றீங்க? வணங்குது அஜர்த்து பாவம்னு தெரிஞ்சுக்கிட்டே சிலர் நியாயப்படுத்துறார. வரதட்சணைக்கு அல்பாத்தியா ஓதுறாரு. காரணம் பாவம்னு தெரிஞ்சுக்கிட்டே சிலர் நியாயப்படுத்துறாரு. வரதட்சணைக்கு அல்பாத்தியா ஓதுறாரு. காரணம் என்ன? நம்ம தான் ஹனபியா இருக்கோம்ல, அல்லாதான் கூப்பிட்டு சொல்லிவிட்டான். மன்னிச்சுட்டு என்ன செஞ்சாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை விதிக்கிற விதமாக அபூ ஹனீஃபாவுக்கு அட்வான்ஸ் மன்னிப்பு. இப்படித்தான் மூளை செலவை எப்படி உருவாக்குறாங்க விளங்குதா? இப்படி உருவாக்குவார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? கைஃபலா. எப்படி எப்படி இது இவருக்கு இந்த அந்தஸ்து இல்லாமல் இருக்கும்? அபூ ஹனீஃபா லேசுப்பட்டாளா? சித்திக், அவர் அபூபக்கரை போன்றவர். அபூபக்கர் சித்திக்கை போன்றவராக லேசான யாரு? அபூபக்கர் சித்திக்கு தூசிக்கு பெறுவார். அபூ ஹனீஃபா நம்மளை விட வேண்டாம். அபூ ஹனீஃபா பெரிய ஆளா இருக்கலாம். அபூபக்கர் சித்தினா யாருங்கிற? அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி ஒவ்வொக்க சித்திக், அவர் அபூபக்கர் சித்திக்கை போன்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன செய்வாங்க? ஏன் அபூபக்கர் சித்திக் போன்றவர் தெரியுமா? இஷாவுக்கு செய்த ஒழுவை வைத்து 40 வருஷங்கள் சுமூகத்தோடு வரவர். இஷாவுக்கு ஒழு செய்வாராம், அந்த ஒழுவை வச்சுக்கிட்டே சுவையும் தொழுதுருவாராம். ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு மாசத்துக்கு இல்ல, ஒரு வருஷத்துக்கு இல்ல, 40 வருஷத்துக்கு. அப்ப இவர் வாழ்ந்தது எவ்வளவு? 80ல் பிறக்கிறாரு. ஹிஜ்ரி 80ல் பிறக்கிறாரு. 150ல் மூத்தா போயிட்டாரு. 80ல் பிறந்தாரு, 150ல் மூத்தா போயிட்டாரு. ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணாருங்க. கல்யாணம் பண்ணதுல இருந்து கடைசி வரைக்கும் முன்னாடி சேரல அவரு. 40 வருஷம் ராத்திரிக்கு ஒழு செஞ்சுட்டு அந்த ஒழுவோட சுபு தொழுதாரு. என்ன அர்த்தம்? ராத்திரிக்கு பூரா மனைவியோட சேரலன்னு அர்த்தம். ராத்திரிக்கு பூரா ஒண்ணுக்கு போலன்னு அர்த்தம். ராத்திரிக்கு பூரா வந்து மலைஞ்சல காத்து போகலன்னு அர்த்தம். ராத்திரி பூரா அவருக்கு தூக்கம் வரலன்னு அர்த்தம். அப்ப ராத்திரி முழுசும் தூங்காம ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையா அவரு 40 வருஷம் இப்படியே இருந்தாராம். இஷாவுக்கு ஒழு செய்வாராம், சுபுக்கு ஒழு செய்ய மாட்டாராம். இது என்ன என்ன இது இது என்னங்கிற இது நம்புற மாதிரி இருக்குதா? முதல்ல ராத்திரிக்கு இசாவுக்கு செஞ்ச உணவை கொண்டு சுபூத்துல அனுமதி இருக்குதா? அப்படி சில சகாபாக்கள் செய்த ஒரு நாள் ரெண்டு நாள் செய்த பொழுது ரசூலுல்லாஹ் கண்டிக்கலையா? அபூதர்தா கண்டிக்கப்படலையா? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் கண்டிக்கப்படலையா? இவங்க என்ன பண்றாங்க? ராத்திரி புறம் நின்று வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மனைவிக்கு செய்யற கடமையை விட்டுட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க? இன்னலி ஐனிக்கு அலைக்கு ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்யற கடமைகள் உனக்கு இருக்கின்றன. ஒளி ஜசதிக்கு அழைக்கு ஹக்கா, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. ஒளி சௌரிக்கு அழைக்கு ஹக்கா, உன்னுடைய உற்றார் உடையனுக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. ஒளி சௌஜிக்கு அழைக்கு ஹக்கா, உன் பொண்டாட்டிக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்குதுப்பா. ஒளி ரப்பிக்கு அழைக்கு ஹக்கா, உன் இறைவனுக்கு செய்யற கடமை உனக்கு இருக்கிறது. அவரவர் கடமை அவரவருக்கு செய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்று படிக்கிறோம். ராத்திரியில தூங்கணும், கண்ணுக்கு கொடுக்கிற ரெஸ்ட கண்ணுக்கு கொடுக்கணும், உடம்பு கொடுக்கிற ரெஸ்ட உடம்பு கொடுக்கணும், மனைவிக்கு கொடுக்கிற சுகத்தை மனைவிக்கு கொடுக்கணும். இப்படி எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியதுதான் ஒரு மூமினுடைய வேலையை தவிர எது வேலை இல்ல? நான் இஷாவை தொழுது சுபு வரைக்கும் உட்கார்ந்து இருப்பேங்கிறது தூங்காம இருக்கிறது, பொண்டாட்டியோட சேராம இருக்கிறது இபாதத்தாயுது, பாவமாயுது. இவர் மறுமையில விசாரிக்கப்படுற குற்றவாளியா? இது நல்லவரா? நடந்து இருந்தால் நாங்கள் பொய்யும் சொல்ற அது விஷயம். நீங்க நெசம் நினைக்கிறீங்கல்ல, அப்ப எவ்வளவு கடமை தவறித்தார் அவரு. எதுக்கு தர்ற? முதல்ல என்ன சாத்தியமா? இது நடக்குமா? இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுவாங்க? அப்போ நீ பாட லேசன் நினைச்சுக்கிட்டீங்களா? இன்னும் கேளுங்க. மூளை தலைவர் இலா ஐயா ஹுக்கும் அபி மதுஹபி தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியா வருவார்களே, அவங்க கூட ஹனபி மதுஹபில தான் தீர்ப்பளிப்பார்கள். அபூ ஹனீஃபா எப்படிப்பட்ட ஆள் என்று கேட்டால், ஈசா நபி வந்து கூட அவர் ஹனபியா தான் இருப்பாரு. இப்படி இருந்து இதை நம்பிக்கிட்டு வந்த ஒருத்த எப்படி சிந்திப்பான் நீங்க எதிர்பார்க்கறிய? எப்படி சரியான மார்க்கத்தை சொல்லுவான் எதிர்பார்க்கறிய? இதையெல்லாம் சரிகண்டு உருவாக்கப்பட்ட ஒருத்தன் இருந்து எந்த உண்மை நினைக்கிறீங்க? இதனாலதான் எவ்வளவு அபத்தங்கள் மதரசாக்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் கோவப்படாம நாங்க கேட்டுட்டு இருப்போம். ஆத்திரமே வராது. இப்ப கோவம் வருது. இப்ப கேட்டுட்டாங்க மதரசால பக்தி ஆல்ரெடி போட்டுட்டாங்களா? சிந்திக்க கூடாம ஆக்கிவிட்டாங்களா? அப்ப என்னத்தை கப்சா விட்டாலும் என்ன செய்யுங்களுக்கு? அதை ரசிக்கிட்டு இருப்போம். கேட்டுட்டு வா, சரிதான் 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 சரிதான்
அப்படி கொசு வந்து குண்டா குண்டாங்கடி தூக்கிட்டு போகுதுங்கன்னா ஆமா ஆமா தூக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நாங்க என்ன செஞ்சோம் வார்த்தெடுக்கப்பட்டிருந்தோம். இப்படி வார்த்தெடுக்கப்பட்டுவிட்டு இந்த மாதிரி எல்லாம் கதையெல்லாம் விடுவாங்க. நாங்களும் சேர்ந்து செய்வோம், தலையை ஆட்டுவோம், சாத்தியமா இப்படி செய்யலாமா, இது பாவம் இல்லையா, அப்படி எங்களுக்கு சிந்தனையே வந்தது கிடையாது. மதரசாவோட ஓதுற காலங்கள்ல அதற்கு என்ன சொல்லுவாரோ அதுக்கெல்லாம் அப்படியே நாங்கள் தாளம் போடுறவங்களா இருப்போம். பொய்களை அவிழ்த்து விடுவார்கள், ஹதீஸ்ங்கிற பேர்ல கட்டுக்கதையை சொல்வார்கள், மசாயிங்கிற பேர்ல அவ்வளவு இன்னைக்கு படித்த கோபமா இருக்கு. உங்களாம் சாதி மதகம் இருக்கிற ஏரியா அவங்க பகுதி, சில உதாரணங்களை சொன்னா உங்களுக்கு புரியும். சாதிக்கு போட்டி அவங்க எழுதிக்கிறாங்க, யானது தாலுக்கு இல்ல, அவர் 40 வருஷம் தொழுதாரா, 40 வருஷம் தொழுதாருங்கிறீங்களா, இவர் 50 வருஷம் தொழுதாருங்கிறாங்க. இஷாவுக்கு செய்த உழவு நினைஞ்சாரு 50 வருஷம் தொழில் இருக்கிறாரு, அவர் வாழ்ந்தது அவ்வளவு நாள் இல்ல, அதெல்லாம் கணிக்க மாட்டாங்க. விட்டு அடிக்கிறது நாங்க கண்ணை மூடி நம்புவோம். அதையெல்லாம் நம்பினவர்கள் தான் யாரு, இந்த உலமாக்கள், கேள்வி கேட்காதவர்கள். நாங்க ஓதி முடிச்சிட்டு வந்த பிறகு உலமா சபையில எங்க ஆரம்பிக்கிறது, பஞ்சாயத்து உங்களுக்கு வரலாறு சொல்ல வேண்டி இருக்குது. ஓதி முடிச்சிட்டு வர்றோம், எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, ஆமாத்திரங்க எல்லாம் பிராடு, இஸ்லாமே பிராடு எங்களுக்கு பட்டுருச்சு. இவங்க ஏதாவது இஸ்லாம் சொல்லி இருந்தாங்க, இவங்க சொல்லித்தர இஸ்லாத்தை பார்த்து இஸ்லாமே பிராடு சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க வாட்டி வேற வேற மாதிரி போயிட்டோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, உலமாக்களுக்கு நாங்கள் கடிதம் எழுதணும். என் பேரை போட்டு 48 பக்கம் என் பேர் வச்சாங்க, 48 பக்கத்துல ஒரு பெரிய கடிதம் எழுதினேன், இன்னதெல்லாம் நீங்க ஏமாத்துறீங்க, மார்க்கத்தின் பேரால் பொய் சொல்றீங்க, தொழில் பண்றீங்க, இதெல்லாம் திருத்திக் கொள்ளவில்லை, ஆனால் அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு எழுதுனதுக்காக வேண்டி எனக்கு தனி ஸ்பெஷல் மாநாடுலாம் போட்டாங்க. வலிமார்கள் மாநாடு போட்டு என்னை திட்டுறதுக்கு பேர் வலிமார்கள் மாநாடு, நம்மளை திட்டுறதுக்காக வேண்டி இருந்தாங்க, அந்த மாதிரி மாநாடுலாம் போட்டாங்க. அதுலதான் அந்த சொன்ன டாக்டர் சொன்ன கதையெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. என்ன கதை சொன்னாரா, இல்ல தோசை கதை சொன்னார்ல, உங்களும் அவங்க மூலகத்து கொடுங்க ஆதாரத்துக்கு வருமாறு வெள்ளி மலையில் சொல்லப்படுகிறது. எப்படி நீங்கள தோசை மாவு, தோசை உங்களுக்கு வேண்டி இருக்கு, உங்களை தோசை மாவு இருக்குதுங்க, தோசை வேண்டும் என்று சொன்னால் நேரடி அடுப்புல ஊத்த முடியுமா, மாவை ஊத்த முடியாது, என்ன செய்யணும், அதுக்கு ஒரு தோசை கல் வேண்டும், கீழே அடுப்பு இருக்கும், மேல மாவு இருக்கும், மாவு கொண்டு நேர ஊத்துனீங்கன்னு வைங்க, என்னவாயிரும், தோசை கிடைக்காது. உங்களுக்கு தோசை வேண்டும் என்றால் அந்த தோசை கல்ல நடுவில் வைக்க வேண்டும், அல்லாங்கிற நெருப்பு, அவுளியாங்கிற தோசைக்கல், நீங்க தான் தோசை மாவு. உதாரணம் பெரிய தத்துவமா இருக்க கேக்குறதுக்கு, அல்லா வந்து நெருப்பான், அந்த நெருப்புல போய்கிட்டு நேரம் அனுபவிக்க போன வை, உனக்கு தோசை கிடைக்காது. அவுளியாங்கிற வச்சுக்கிட்டு சொன்னா எவ்வளவு சூடு தேவையோ, அந்த மாவுக்கு எவ்வளவு சூடு தேவையோ அவ்வளவு வாங்கி தருவாரு, தேவையான அளவுக்கு வாங்கி தரும் பொழுது உனக்கு தோசை கிடைக்குது. அதனால நீ நேர போய் அல்லாட்ட கேட்டாதே, இதெல்லாம் பயான்கள். அப்ப நம்ம அப்ப கேட்டோம், நம்ம கேட்டோம் பேசி முடிச்சு இறங்கின உடனே நானும் எங்க அண்ணன் சட்டை பிடிச்சு கேட்டோம், கூமுட்டை ஒரு உதாரணம் சொல்றீங்க, மாவு கொண்டு நெருப்புல ஊத்துனா தோசை கிடைக்காது, உண்மைதான், மாவு கொண்டு ஊத்துன நெருப்பு அணைஞ்சு போயிருமே, அப்ப நான் அல்லாட்ட கிட்ட அதை செத்து போயிருவானா, உதாரணத்துக்குரிய வச்சுக்கிருவோம், அல்ல வந்து நெருப்பு, மாவு வந்து நான் நடுவில் அவுளியா இருக்கிறாரு, அவுளியா இருந்து எங்களுக்கு உதவி செய்யறாரு, அவுளியாவ சொல்ற நீங்க சொன்ன உதாரணத்தை பார்த்து அவுளியா அல்லவா காப்பாற்ற பாரு தெரியுது, பெருமாடா போச்சு. இந்த மாதிரியான உதாரணங்கள் எழுதி சொல்றேன்னா, இந்த உலமாக்கள் மதிகெட்டவர்களாக இருக்கிறார்கள், சிந்தனையற்றவர்களாக இருக்கிறார்கள். 7 வருஷம் ஏன்னா அந்த காலத்தை கழிச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியவில்லை. சின்ன வயசுல கொண்டு இந்த விடுதலை புலிகள் எப்படி பண்ணுவான், 15-13 வயசுல கொண்டு போய் தடவி மூளை கழுவிடுவான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, வாழ வேண்டிய வயசுல விசத்து தின்று சாவுறான். போலீஸ் பிடிச்சாண்டு வைங்கள சைலண்ட் குப்பி கழுத்துல மாட்டிருப்பான், டபக்குன்னு தின்றுவான், ஏன் திங்கிறான், அந்த வயசில் விதைக்கிற எதுவும் லேசில மாறாது. வெள்ளி மேடையில் வைத்துக் கொண்டு கட்டுக்கதைகளை அவிழ்த்து போய் பாருங்க, குரானை பத்தி பேச மாட்டாரு, ஹதீஸ பத்தி சொல்லவே மாட்டாரு, பெரும்பாலும் ஒரு குத்துபாக்கு தபு வச்சிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணி அரபிய தமிழ் இருக்கும், அது வந்து சாகுல் அமீது அன்சன்ஸ்ல வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஹுத்பா கிதாபுல என்ன இருக்கு, ஒரு ஹுத்பா கிதாபு வச்சிருப்பாங்க, அரபுலயும் இருக்கும் தமிழ்ல இருக்கும், அந்த ஹுத்பா கிதாபு தான் இது வந்து உருதுல உள்ளது, இது இந்த ஊர்ல மட்டும் இருக்கு, பல இருக்கு, பெரும்பாலான பள்ளியாசல்கள்ல அரபில ஹுத்பா இருக்கும், தமிழ் அர்த்தமும் அதை போட்டிருக்கும், அப்படி தோல்ல கம்ப சாச்சிக்கிட்டு அதை படிப்பாரு.
அல்லாஹும் ஐயது சுல்தான ஹாதசமான், அல்லாஹும் ஐயது முல்குஹு வ எஹ்சானஹு வ அபிதாதலஹு. அப்படி வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அல்லாஹும் இறைவா ஐயது சுல்தான ஹாதசமான், இந்த காலத்தில் எங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசருக்கு வாழ்நாளை அதிகப்படுத்துவாயாக. இந்த ஜமானுடைய சுல்தான் யாரு? அதாவது மெம்பர்ல உட்கார்ந்துகிட்டு எவனோ முஸ்லீம் முகலாய மன்னர்கள் காலத்தில் எழுதி வச்சுட்டாங்க அவங்களை புகழ்றதுக்காக வேண்டி. இவங்க சிந்திக்கணுமா இல்லையா? எவனோ முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ற காலத்தில், அவுரங்கசீப் காலத்துல அவங்களை கூல் பண்றதுக்காக வேண்டி எங்க அவுரங்கசீப் ஆட்சியை நிலைக்க செய்வாயாக ஒரு வாசகத்தை சேர்த்து அதை எழுதி வச்சுட்டாங்க. இது முஸ்லீம் மன்னர்களுக்காக வேண்டி இந்த அஜத்து மாறுவ அடிமை தானே, அவங்களை கூல் பண்றதுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இவங்க ஒன்னும் முகலாயர் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க உட்காந்துட்டு போனதுல வாஜ்பாய் இருந்தானா, அப்பவும் இது ஓதினாங்க. அல்லாஹும் ஐயது சுல்தான ஹாதசமா, எங்க காலத்துல உள்ள சுல்தானை வாஜ்பாயை அவருடைய ஆட்சியை நிலைக்க செய்வாயாக. அவருடைய நீதியையும் அவருடைய நேர்மையையும் நீ வந்து நிலைநாட்டுவாய. நீதியா நடந்தாங்களா அவங்க? நேர்மையா நடந்தாங்களா? அப்ப ஹுத்பா கிதாப்ங்கிற பேர்ல இதை வந்து வாசிப்பான். நம்ம உட்காந்து ஆமீன் சேர்ந்துக்கிட்டு இது ஓதுவார, இந்த துவா ஓதுற அஜர்த்து. நீங்க எல்லாம் உட்காந்து செய்றீங்க, வாஜ்பாய்க்கு மன்மோகன் சிங்கு சோனியா காந்திக்கு ராஜீவ்காந்திக்கு ஆமீன் போட்டீங்க, இல்லன்னு சொல்ல முடியுமா ஜும்மாவுல? அந்த வெள்ளி மேடை என்ற பெயர்ல அந்த வைத்திருக்கிற புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த தனிநபர் மன்னர்களுக்கு துதிபாடக்கூடிய சில வாசகங்களை எடுத்துக்கொண்டு ஹுத்பா என்று படித்தார்கள். அது மாத்திரம் படிக்கல, கரெக்டா மாசத்துக்கு ஒன்று வச்சிருப்பாங்க, முகர்ற சபர ரபியுல் அவல்ட்டு அந்தந்த மாசத்துக்கு தகுந்த மாதிரி கட்டுக்கதையில பூத்தி வச்சிருப்பாங்க. இது முகர்றத்துடைய ஹுத்பா, முகர்ற ஒன்னாவது வாரத்து ஹுத்பா, சபர் மாச ஹுத்பான்னு சொல்லிட்டு. அதுல என்ன வரும், முகர்றத்துல இல்லாதெல்லாம் முகர்றத்துல இருக்கிறா சொல்லுவாங்க. அன்றைக்கு தான் முகர்றம் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அது ஹசன் ஹுசைன், அது மூசா நபிக்காக சிறந்த நாங்க எல்லாம் சொல்றான். இது ஹசன் ஹுசைன் ரசூலுக்கு பிந்தி வந்த சமாச்சாரம், அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதுனாலயோ கொல்லப்படாததுனாலயோ மார்க்கத்தில் எந்த சட்டம் மாறாது. ரசூலுல்லாஹி எல்லாம் முழுமைப்பட்டு விட்டது. அங்க உட்காந்து நினைச்சுவாங்க கர்பலாவை பத்திக்கிட்டு, கர்பின் ஓபலாண்டு கர்பலா கதை வரும் பாட்டு கட்டுக்கதை. கர்பலாவை பத்தி பொய் புழுகையெல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு முகர்ற மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா முதல் குத்துவால என்ன பண்ண, இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் வரும். இது அரபில வாசிப்பார், சில பள்ளியில தமிழ்லயும் வாசிப்பார்கள். இதான் ஹுத்பாங்கிற பேர்ல சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்ப ஓரளவுக்கு இந்த புத்தகங்கள் எல்லாம் வச்சுக்கிறவங்க தெரியல, கொஞ்ச நாள் அதை மாற்றம் கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி நம்ம கேள்விப்பட்டு நினைச்சிட்டாங்க, ஆஹா இந்த புத்தகத்தை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாறிக்கிட்டாங்க. இப்ப என்ன தலைப்புக்கு என்ன செய்யறது, ஏதாவது சொல்லணுமா இல்லையா? சொல்வதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு வெள்ளி மேடையில சொல்வதற்கு. இந்த சமுதாயத்தை அப்படி கொஞ்சம் பார்த்தா, இவர் எதையெல்லாம் கலந்து கொள்கிறாரோ அந்த பங்கன்களை பார்த்தா என்ன தெரியலாம், சொல்றதுக்கு நிறைய இருக்கிறது. அகீதாவையே அடிப்படை கொள்கையவே தகர்க்கக்கூடிய சமாச்சாரங்கள் இங்க இருக்கா இல்ல இந்த சமுதாயத்தில்? அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த அஜர்த் சொல்லியிருப்பாரா? நான் கேட்கிறேன், இந்த ஆறாம் பண்ணையில் அஜர்த்தாக இருந்தவர்கள் இந்த பக்கத்தை இந்த பக்கத்தை கையை காட்டி இந்த தர்காக்கள் இடிக்கப்படணும்னு சொன்னார். அவரு இடிக்கப்படணுமா இல்லையா, ஒரு ஆளுமுடைய கடமையா இல்லையா? வெள்ளி மேடை எதுக்கு வந்திருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெள்ளி மேடையில் நிற்கிறார்கள், ஏதாவது ஒரு ஆள் நிற்கிறார் வெளியில, அவரை பார்க்கிறாங்க, ஏன் இருந்தாலும் தெருவில் நிற்கிறார்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்களா, ஒரு ஆள் எதுக்கு வெயில்ல நிற்கிறாரு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, அது வேற ஒண்ணும் இல்ல, அவர் ஒரு நேர்ச்சி பண்ணிவிட்டார். என்ன நேர்ச்ச, பகல் பூரா வெயில் நிக்கிற நேர்ச்சி பண்ணிட்டார், நின்றுட்டே இருக்க நேர்ச்சி பண்ணிவிட்டார், நோன்பு வைக்கிறவர்கள் நேர்ச்சி பண்ணிட்டாரு, யார்த்தையும் பேசக்கூடாது நினைச்சு பண்ணிட்டார், அதுக்குதான் நிக்கிறாரு. ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்க, மரியாதை உட்கார சொல்லுவான, விளையாடுறானவா என்ன இஸ்லாத்து விளையாட்டா, மரியாதை உட்கார சொல்லுட்டாங்க. நோம்ப மட்டும் வச்சு முடிக்க சொல்லு, இந்த பேச மாட்டேங்கிறது, வெயில்ல இருப்பேங்கிறது, நின்றுட்டே இருப்பேங்க, இதெல்லாம் இல்லாதது கிடையாது, இதுக்கு மார்க்கத்து சம்பந்தம் இல்ல. அவ வெள்ளி மேடையில கண்ணுக்கு முன்னாடி எது தெரிகிறதோ அதை கண்டிக்க வேண்டியது ரசூலுல்லாஹுடைய வழிமுறை. கண் எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு தப்ப கண்டுவிட்டால் அதுக்காக வேண்டிய வெள்ளி இல்லாட்டா கூட மேடையில் ஏறுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தில் ஒரு தப்ப கண்டாங்கன்னு வைங்க, தப்ப கண்டு செய்ய மாட்டாங்க, சம்பந்தப்பட்டவங்க கூட்டி சொல்லிட்டு விட்டு மாட்டாங்க, உடனே கூட்டி எல்லாரையும் விட்டுருவாங்க, மெம்பர்ல ஏறுவாங்க. ஒரு சமூகத்தை கேளுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜகாத்தை வசூலிப்பதற்காக ஒருவரை அனுப்பி வைக்கிறார்கள், ஒரு சஹாபிய, அவர் போய் ஜகாத்தை வசூல் பண்ணிட்டு வர்றார். வந்தவர் என்ன பண்றார், நிறைய பணத்தை அள்ளி கொண்டாந்து வைக்கிறார். வைக்கும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது வந்து ஜக்காத்து, இது எனக்கு தந்தாங்கிறார். கொஞ்சம் ஒரு 10,000 வந்து வச்சுக்கிறேன், 10,000 9,990 அங்க வச்சுட்டு ஒரு 10,000 தனியா வச்சு இது எனக்கு தந்தாங்க, இது உங்களுக்கு தந்தாங்கிறார். இவர் கெட்ட மனுஷராக இருந்தா அப்ப தெரியாம கூட எடுத்திருக்கலாம்,
இது ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டிய தேவையே இல்ல. அது நல்ல மனிதர், மனிதர் நல்ல மனிதர். ஆனா அந்த செயல் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல. உடனே என்ன செய்யறாங்க, அவர் அங்கனுக்குள்ள கண்டிச்சிருக்கான், என்னடா சொல்ற, நான் அனுப்பின வேலைக்கு தானே தந்தாங்க, நீ என்ன தனியா ஒதுக்கிட்ட, அது இன்னைக்கு இங்க போடு அப்படின்னு இருக்கலாம். இந்த நோய் சமுதாயத்துக்கு வரலாம் நாளைக்கு. இந்த மாதிரி குறுக்கோலியை கையாளுவார்கள், நமக்கு தந்தாங்க எனக்கு தந்தாங்கன்னு சொல்லுவார்கள் அப்படின்னு நினைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, கூட்டு சபையன்ட்டாங்க, மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. உடனே மெம்பர்ல ஏறாங்க, ஏறி சொல்றாங்க, நாம் சில பேரை வசூல் பண்ணுவதற்காக அனுப்புகிறோம். அவர் வசூல் பண்ணிட்டு வருகிறார், வந்து என்ன சொல்றாரு, இது எனக்கு தந்தது, இது உங்களுக்கு தந்தது என்று சொல்லுகிறார். இதை நான் எச்சரிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடுமையான முறையில் அப்ஜெக்ஷன் போடுறாங்க. இதை வந்து எதுக்கு இதை சொல்ல வர்றேன் கேட்டா, மக்கள் மத்தியில் ஒரு தப்பை கண்டுவிட்டால் அந்த தப்பை சுத்தி காட்டுவதற்கு தான் மேடை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா உரை நிகழ்த்தினார்கள் என்றால் தக்ஸைரு மின்ஹுல் ஜுலூத், என்ன செய்யுமா, மயிர்கால்கள் சிலிர்த்து விடும். ரசூலுல்லாஹ் பேசினாங்கன்னா அந்த ஆக்ரோஷத்தை பார்த்துவிட்டு முடிலாம் எந்திரிச்சு நிற்கும், உடம்புல உள்ள முடிகள் எல்லாம் அப்படி எழுந்து நிற்கும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள் என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டும், யாருக்காவது கொட்டி கொட்டினாலும் இது கோபம். ஒரு பத்து வருஷம் ஜும்மாவில் கலந்து கொண்டேன் நான், அதுல இத்தனை தடவை கண்களில் கண்ணீர் கொட்டும் சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் உலமாக்கள் உரை நிகழ்த்தும் பொழுது கண்களில் கண்ணீர் கொட்டியதா, மயிர்கால்கள் சிரித்துக் கொண்டது உண்டா, இரையச்சம் உங்களுக்கு வந்தது உண்டா, அது வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உரைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ப வரும், மறுமையை அச்சப்படுத்தி, மறுமையை பற்றிய பயத்தை நினைவூட்டி, இந்த தீமைகளை நீங்கள் சுட்டிக்காட்டினால் கண்டிப்பாக கண்களில் கண்ணீர் கொட்டும். நம்ம வசிக்கிற ஊர்ல பார்க்கிறோம், அநியாயத்திற்கு தர்கா கட்டி வைத்திருக்கிறார்கள், கட்டினா இடிக்க சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊர் ஜமாத்தை சேர்ந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது, இது தவறு இல்லையா, நீங்கள் மசோரா பண்ணி தீர்மானம் போட மாட்டீர்களா அப்படின்னு ஜமாத்தார்களை நோக்கி உலமாக்கள் கேட்டிருந்தால் அது வெள்ளி மேடையை பயன்படுத்தினார்கள் அர்த்தம். இதை சொன்னார்களா, தீமையை தடுக்கிறதுக்கு நாங்கள் வெகுண்டு எழுகிறோம், நஜாத்துக்காரர்களை ஒழிப்பதற்கு நாங்கள் அப்படி களம் இறங்கி விட்டோம். முதல் எதுக்கு இறங்கணும், அதுக்கு இறங்கு, இதுக்கு இறங்கினீர்களா? அதே மாதிரி இந்த ஊர்ல பிறந்தவர்கள், இந்த ஊர்ல இருக்கிற இந்த தர்கா பத்தான்னு சொல்லிட்டு இங்கிட்டு பாக்க ஜிந்தா சாஹிபு மத்தல நிற்பாங்க, யாரு ராஜா சாஹிபு மத்தலன்னு சொல்லிட்டு வேற பக்கம் என்ன செய்யறாங்க, பொட்டல் புதருக்கு போ, அப்புறமேல வந்து என்ன அம்மா இருப்பாங்களே செய்யதில் ஆத்தங்கர அம்மாட்ட போ, இல்லாட்டி இந்த பக்கம் பக்கீர் முகத்தை போ, சேரமாதைக்கு போ, அப்படி எல்லாமே என்ன செய்யறீங்க, அவுளியாக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இந்த மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், நடந்தே போறார்கள், நேர்த்தி செய்கிறார்களே, காணிக்க செலுத்துகிறார்களே, துன்பம் வரும்போது அவுளியாவின் கூப்பிடுகிறார்களே, இந்த மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கிறது, இது செய்யலாமான்னு கேட்டாரா? அந்தந்த கந்தூரி சீசன் வரும் பொழுது அதனுடைய தீமைகளை, அதனுடைய கேடுபாடுகளை மக்களுக்கு எடுத்து சொன்னார்களா? அப்ப வெள்ளி மேடையில சொல்ல வேண்டிய செய்திகள் எவ்வளவு இருக்கிறது, அதை பற்றி இந்த உலமாக்கள் சொல்வது கிடையாது. அது மாத்திரம் இல்ல, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில ஜும்மா உரை நிகழ்த்துவதாக இருந்தால் நம்ம கண் முன்னே நடக்கிறது வரதட்சணை. இந்த ஊர்ல இன்னைக்கு ரேட் 1 லட்சம் சொன்னார்கள், வரதட்சணை எவ்வளவு போய்கிட்டு இருந்து கேட்டா 1 லட்சம் வந்துருச்சு. 1 லட்சம் ரூபாய் ஒரு மாப்பிள்ள கேட்கிறான், பொண்ணிடத்துல கேட்கிறான், இதுல எந்த விதமான நியாயமும் இல்ல, இது அநியாயம், இது கொடுமை. இந்த வரதட்சணைங்கிற தீமையின் காரணமாக இந்த சமுதாயத்தினுடைய ஏழை குமர்கள் தேங்கி கிடக்கிறார்கள். 30 வயசு கன்னிகள், 40 வயசு கன்னிகள் எல்லாம் அதிகரித்து வருகிறார்கள், தற்கொலைகள் அதிகமாகின்றன, பெண்கள் மண்ணோய்க்கு ஆளாகிறார்கள், சில பேர் எடுபட்டு போவதற்கு கூட இந்த வரதட்சணை கொடுமையினால் திருமணம் தள்ளி போவது, வாழ்க்கை கிடைக்காமல் போவது காரணமா இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு அஜரத்துக்கு தெரியுமா இல்லையா, கண்ணு முன்னாடி அந்த வரதட்சணை ஏற்படுத்துற விளைவை பார்க்கிறாரா இல்லையா? அப்ப வெள்ளி மேடையில் இருந்து கொண்டு இந்த வரதட்சணையுடைய அவ்வளவு அங்கங்களையும் அக்குவேர் ஆணிவராக அலசி பல வாரங்கள் தொடர்ந்து அடிக்கு மேல் அடி கொடுத்துக் கொண்டிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா திருந்துவார்களா இல்லையா, வரதட்சணை ஒளிஞ்சிருக்குமா இல்லையா, அதற்கு இதை பயன்படுத்தினார்களா? இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஊரில் வந்து கேள்விப்பட்டால் முஸ்லீம்கள் சொல்றவர்களிடைய சகுனம் பார்ப்பதற்கிறது, பொருத்தம் பார்ப்பதற்கிறது, நாள் பார்ப்பதற்கு, என்னவெல்லாம் கேள்விப்படுறோம், வந்து பொருத்தம் பார்க்கிறாங்களாம். அதாவது இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு பொருத்தம் தானா, இது எப்படி நீ பார்ப்ப, பொருத்தம் பார்க்கறதுக்கு என்ன என்ன மெத்தட்ல நீ பார்ப்ப, எந்த வசனத்தில் பொருத்தம் பார்க்கிற நாலேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது,
எந்த ஹதீஸ்ல பொருத்தமாக்குறது இருக்கிறது? எவனோ கிறுக்கையை போட போட்டு பொருத்தமாக்குறேன்னு சொன்னா அவங்கிட்ட போய் பொருத்தமாப்பதற்காக வேண்டி மாப்பிள்ளைய போட்டா போய் மாப்பிள்ளைய ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு பொண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் கேக்குறீங்களே, இந்த செயலை உலமா கண்டிக்கணுமா இல்லையா? கண்ணு முன்னாடி அந்த வரதட்சணை ஏற்படுத்துற விளைவை பார்க்கிறாரா இல்லையா? அப்ப வெள்ளி மேடையில் இருந்து கொண்டு இந்த வரதட்சணையுடைய அவ்வளவு அங்கங்களையும் அக்குவேர் ஆணிவராக அலசி பல வாரங்கள் தொடர்ந்து அடிக்கு மேல் அடி கொடுத்துக் கொண்டிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா திருந்துவார்களா இல்லையா? வரதட்சணை ஒளிஞ்சிருக்குமா இல்லையா? அதற்கு இதை பயன்படுத்தினார்களா? இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஊரில் வந்து கேள்விப்பட்டால் முஸ்லீம்கள் என்று சொல்றவர்களிடைய சகுனம் பார்ப்பதற்கிறது, பொருத்தம் பார்ப்பதற்கிறது, நாய் பார்ப்பதற்கு என்ன கேள்விப்படுற வந்து பொருத்தம் பாக்குறாங்களாம். அதாவது இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு பொருத்தம் தானா? இது எப்படி நீ பாப்ப? பொருத்தம் பாக்குறதுக்கு என்ன என்ன மெத்தட்ல நீ பாப்ப? எந்த வசனத்துல பொருத்தம் பாக்குற நாலேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த ஹதீஸ்ல பொருத்தம் பாக்குறது இருக்கிறது? எவ்வளவு கிருப்பையை போட போட்டு பொருத்தம் பாக்குறேன்னு சொன்னா அவங்கிட்ட போய் பொருத்தம் பார்ப்பதற்காக வேண்டி மாப்பிள்ளையை போட்டா போய் மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு பொண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் கேக்குறீங்களே, இந்த செயலை உலமா கண்டிக்கணுமா இல்லையா? செய்யறது உலமா தான் கண்டிப்பாரு. இவர் மாதிரி 7 வருஷம் படிச்சுட்டு வந்தவரும் இந்த கூத்து பண்றாரு. நல்ல நாள் பாக்குறீங்களா இல்லையா? அஜரத்தை போய் கேக்குறீங்க கல்யாணம்னு, அஜரத்தை எப்ப வச்சுக்கலாம்? எப்ப வச்சுக்கலாமா? வசதி நேரத்தில் வச்சுட்டு போடாங்க. அவரு என்ன பண்றாரு? பாலுக்கு போய் கணக்குன்னு போட்டு பார்த்து, பாலுக்கு தான் மோருக்கு தான் பார்த்து அவர் ஏதோ ஒரு கணக்கு உங்களுக்கு சொல்றாரு. அப்ப இதுவெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்குது, தாயத்து நடக்குது, தட்டு நடக்கிறது, பேய் பிசாசம் நம்புறீங்களே, இத பத்தி கண்டிச்சு பேசினாரா? ஒரு மூமின் வந்து பேய நம்ப எழுமாங்க? நீங்கள் இஸ்லாமிய வட்டத்திற்குள் நீங்கள் இருந்தீர்களே, ஆனால் பேய் இருக்கு நீங்க நம்ப இயலுமா? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் செத்த உணவு உசுறு எங்க போகுது? அல்லாட்டம் தப்பிச்சு இங்க வந்துருமா? பேயின்டா தானே, பேயின்டா என்ன தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னா, அல்ல வேற மாதிரி செத்து போயிட்டான்னு சொன்னா, ஆசை நிறைவேறாம சின்ன வயசுல காலி ஆயிட்டான்னு சொன்னா, ஆக்ஷன்ல போயிட்டான்னு சொன்னா, அவன் ஆவிகள் அப்படி சுத்துக்கிறது, ஒரு ஆள் மேல ஏறிக்கிறது. அதுல உங்க ஊர்ல கம்பெனி பெயிலா இருக்கு சொன்னாங்க. 6 மணியில கம்பெனி போய் குரூப் பெயிலா இருக்குதான். அந்த மாதிரி குரூப் பெயிலா இருக்குன்னு சொல்லி இந்த ஊர்ல நம்புறீங்கள? ஒரு மார்க்கத்தை பற்றி ஒரு கடுகளை அறிவு உள்ள நம்பலாமா? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நம்ம மௌத்தா போயிடுறோம். மௌத்தா போடுறோம், என்ன நடக்குது? கபர்ல வச்சோன்னு 2 மலக்கு வர்றாங்க. இது படிச்சிருக்கீங்க, தெரிஞ்ச விஷயம் தானே இது? அலிபு சொல்லி தரும்போது சொல்லி தந்தாங்களா இல்லையா? நம்மள கபர்ல வச்ச உடனே 2 மலக்கு வர்றாங்க. வந்து என்ன பண்றாங்க? கேள்வி கேட்கறாங்க. உன் இறைவன் யாரு? உன்னுடைய மார்க்கம் என்ன? உன்னுடைய வழிகாட்டி யாரு? இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கறாங்க. நல்லவனா உலகத்துல வாழ்ந்தான்னு சொன்னா கேள்விக்கு ஒழுங்கா ரிப்ளை கொடுத்துருவான். நல்லவனா வாழலன்னு வைங்க, அவன் திரு திருன்னு முடிப்பான். ஹா ஹாலா தெரியுமா, ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவான். உடனே என்ன பண்ணுவாங்க? நல்லவனுக்கு அந்த கபரை வந்து விஸ்தீர்ணப்படுத்துவாங்க, புருஷ விசாலமாக்குவாங்க, விசாலமாக்கி எல்லா இன்பத்தையும் காட்டுவாங்க. அப்ப அவனுக்கு என்ன செய்யும்? ரொம்ப சந்தோஷம் தாங்க இயலாது. அவன் கேட்பான், அரிச்சு உயிர் அகலி, நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். யாரு கேப்பா? நம்ம கபர்ல உடனே வைக்கப்பட்ட உடனே கேள்விகள் கேட்கப்பட்டு ஒழுங்கா பதில் சொன்னு வைங்க. அப்ப எல்லாம் நல்ல வசதிகள் எல்லாம் பார்த்த உடனே, இதை போய் என் பொண்டாட்டி நான் சொல்லணும், இதை போய் என் வாப்பாட்ட சொல்லணும், இதை போய் என் மகன்கிட்ட சொல்லணும், இதை போய் என் புருஷன்கிட்ட சொல்லணும்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவாங்க. எதை சொல்லணும்? நான் பாஸ் ஆயிட்டேன், நான் தேறிட்டேன், சரியான முறையில் பதில் சொல்லிட்டேன், இதை சொல்லிவிட்டு வந்துடுறேன்னு அவர் கேட்பாராம். என்ன கேட்பாரு? அர்ஜு இல அகலி, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உடனே மலக்கு என்ன பண்ணுவாரு? நம்க நவமத்தில் அரூஸ், தூங்கு புதுமா அப்படி மாதிரி தூங்கு பேசாம அங்க போறதா? வந்தா போக முடியாது, மறந்து போறது. அதே வந்துட்டா மேல போக முடியாதுப்பா, போறதுக்கான சான்ஸே இல்லைங்கிறாரு. அப்ப ஒரு வர்றதா இருந்தா நல்லடி அர்த்தம் அனுமதிக்கிறான். செத்து போன ஆள் வர்றதா இருந்தா யாருக்கு இந்த பர்மிஷனை கொடுக்கலாம்? நல்லடி யாருக்கு கொடுத்து போய் உங்க ஆப்பாட்ட போய் சொல்லிட்டு வாங்க, உங்க உமாட்ட போய் சொல்லிட்டு வாங்க, அவளைப்படுவாங்கன்னு சொன்னா அதுக்கு வேண்டாம் வரலாம், அதுக்கே பர்மிஷன் இல்ல. இந்த ஆள் தொடர்ந்து கேட்க கூடாதுங்கிறக்கா என்ன பண்ணுவாங்க? தூங்கு, புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு. எவ்வளவு நாளைக்கு தூங்கு? 1 நாளைக்கா? 2 நாளைக்கா? 1 வாரத்துக்கா? சாம நாள் அல்ல உன்னை எழுப்புவான, அது வரைக்கும் தூங்கு. இன்னைக்கு கொண்டு ஒரு ஆளை வச்சோம்னா இன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சவர் எது வரைக்கும் தூங்குறாராம்? கேமத்தினால் நம்ம எல்லாம் அழிச்சு போயிடல, எழுப்புவானே அது வரைக்கும் தூங்குறாராம்.
அப்ப என்ன நடந்தது? நல்லடியார்களுடைய ரூஹு இங்க வராது. அலங்கி போச்சா? அப்ப நல்லடியார்கள் யாரும் வர மாட்டாங்க. மேலாடுறது, ஆவியாவுறது, அருள்வாக்கு சொல்வது அதெல்லாம் நடக்க நடக்காது. அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருந்துறாங்க. கெட்டவன் வருவானா? நல்லவன் வரமாட்டான்னு கண் தூங்குறான்ல, வரமாட்டான். கெட்டவனாச்சும் வருவானா? யாரு ஒருத்தனுக்கு இந்த க்வெஸ்சனுக்கு பதில் சொல்ல முடியலையோ அவன் என்ன செய்வாங்க? மலக்குகள் வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்லி அடிப்பாங்க? அவன் செஞ்ச ஒவ்வொரு தப்பையா சொல்லி, நேற்று இதை பண்ணல, முதல்ல அதை பண்ணல, இதை பண்ணீங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க? மண்டையில போட்டுட்டே இருப்பாங்களாம். எது வரைக்கும் போடுவாங்களாம்? அது கிராம நாள் வரைக்கும். அப்ப ஒவ்வொரு வினாடி நேரமும் அவன் அடி வாங்கி கொண்டிருக்கிறான். யாரு? கெட்டவன், இந்த பரீட்சையில் சேராதவன். ஒவ்வொரு நேரமும் முன்கர்ணைக்கு கையில் அடி வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தன் எப்படி இங்க தப்பிச்சு வருவான்? அந்த கம்பெனி போய் எப்படி இங்க வரும்னு கேக்குறான். அந்த கம்பெனிக்கெல்லாம் பெரிய கம்பெனி அங்க இருக்குது, அல்லாஹ்வுடைய கம்பெனில இங்க மாட்டிட்டு இருக்கான். அவன் எப்படி இங்க வருவான்? அப்ப செத்து போன எவனுடைய ஆவியும் இந்த உலகத்திற்கு வர இயலவே இயலவே இயலாது. நல்லவன் வரமாட்டான், கெட்டவன் வரமாட்டான். இந்த மௌத்தை பற்றி எல்லாம் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒமிம் வராயிகி மர்சகுன் இலா யௌமி யுபஸூன், திரும்ப எழுப்பப்படுகிற காலம் வரைக்கும் அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில ஒரு பர்சக திரையை தடுப்பு இருக்கிறது. நம்ம செத்துட்டோம் வைங்களேன், மூத்தாயிட்டோம் வைங்களேன், நமக்கும் உலகத்துக்கு மத்தியில ஒரு பெரிய தடுப்பை போட்டு விடுகிறான். தடுப்புனா என்ன அர்த்தம்? நீ இங்கிட்ட வரையலாம், நான் அங்கிட்டு போகலாம், அது தடுப்பு. அப்ப அல்ல தடுப்பு போட்டேன்னு சொல்றான். இவன் என்ன செய்யறான்? தடுப்பை தாண்டி குதிச்சு முன்கர்ணைக்கு இதை தப்பிச்சு அல்லாட்ட வந்து தப்பிச்சு அது சுத்திக்கிட்டு திரிகிறார் சொன்ன அவ்வளவு பலவீனமான கட்டுக்காவல் அல்லாஹ்வுடைய காவல். அப்ப நீங்க பேய நம்பினால் எதை நம்பல? இஸ்லாத்தை நம்பல. இது அஜர்த்து சொன்னாரா? பேய் இல்லைன்னு பயான் பண்றாரா? பேய் என்று போனா ஓதி பார்க்கிறார். பேய் என்று ஒருத்தன் போன என்ன செய்யறாரு? ஓதி பார்க்கிறார். பேய் என்று போன நூல் முடிகிறார். பேய் என்று போனா தாயத்து போடுறார். பேய் என்று போனா தட்டெழுதி குடிக்கிறார். பேய் இன்று போனா கோழி எடுத்த எடுத்து சில மந்திரங்களை தந்திரங்களை கத்து வைத்துக் கொண்டு சில வேலைகளை செய்தவர்களை ஏமாற்றுகிறார். பேயெல்லாம் கிடையாதுங்க, இது ஒரு நோய் தான், மன பிரேமை தான், இது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி திருத்தினாரா? எத்தனை பேய் கேசுகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அரை மணி நேரம் நான் பேயெல்லாம் அவுட் ஆயிரும். இந்த பேயின்னு கொண்டு வருவாங்க, நீ அவன்கிட்ட போகாதப்பா எங்கிட்ட கொண்டு வா, அது பேயா நோயாண்டு கண்டுபிடிக்கிறோம். அவன் நடிச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவோம். உண்மையில மனநோயா இருந்தான் சொன்னா அதுக்குரிய கவுன்சிலிங் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணி தீர்ப்பு எத்தனை அனுப்பி விட்டுருக்கோம். அப்ப அது மனநோய் தான் மார்க்கத்தில் இருக்கிறதே தவிர, விஞ்ஞான பூர்வமா மனநோய் தான் இருக்கிறத தவிர பேயின்னு ஒண்ணு கிடையாது. வேணா சவால வேண்டாம், உங்களுக்கு இருந்தா ஆரம்ப கபுரஸ்தான்ல வேணா நான் போய் படுத்து கிடந்துட்டு வர்றேன். போட்டி போட்டு பந்தயம் கட்டி 10,000 ரூபாய் பந்தயம் கட்டி போய் படுத்துட்டு வந்தேன். 10,000 தர மாட்டேன், அது விஷயம். ஆனா படுத்துட்டு வந்தேன் வழங்குதா, கபுரஸ்தான்ல போய் படுத்துட்டு ராத்திரி பூரா படுத்து கிடக்கலாம், ஒண்ணுமே அங்க யாரும் வரமாட்டாங்க. இறந்து போன யாரும் வரமாட்டாங்க. நீ வேணா தைரியமா போய் படு, ஒண்ணுமே உனக்கு ஆகாது. ஒரு பந்தய மாதிரி சவால் மாதிரி விட்டீங்க கூட யாரு வர வேணா ஒரு நாளைக்கு வரேன், படுத்துட்டு காலையில் சுப்பு அழகா இருந்துச்சு வர்றேன் வழங்குதா. அதான் ஒரு பாதிப்பு இருப்பா, எல்லா நாடினா மூத்துக்கு இருக்கேன் மூத்த அன்னைக்கு வச்சிருந்தால் அது வேணா வரலாமே தவிர, மற்றபடி இந்த பேய் பிசாசுனால எல்லாம் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அப்படி ஒண்ணு கிடையாது மார்க்கத்துல. ஒரு மனுஷன் பயந்துடும் பொழுது, இல்லாத ஒண்ணுக்கு பயப்படும் பொழுது மூளை குழம்பி போயிடுறான். மூளை குழம்புனா உளருவான். அதிகமான பேர் இந்த பக்கத்தில் வரும்போது ஆடிக்கிட்டு இருந்தாங்க ரோட்ல. சையத் அப்துல் கரீம் அலி உள்ள போனா அங்க ரெண்டு பொம்பளை ஆடிக்கிட்டு இருக்குது. மெண்டல், அது மெண்டலுக்கு உள்ள வைத்தியம் பண்ணா மாசக்கணக்கில் ஒன்றை போட வேண்டியது இல்ல. சிம்பிள் அமையாம பேரு சிம்பிளா நினைஞ்சிடலாத கியூர் பண்ணிடலாம். 10 நாள் கியூர் பண்ணி விடலாம். எத்தனை பேர் இந்த மாதிரி கொண்டு வருகிறார்கள். நாங்கள் கீழ்பாக்கத்தில் சேர்த்து டாக்டர்கிட்ட பேசி ஒரு பைசா செலவு இல்லாமல் அவங்க கூட தங்குறவங்க தான் செலவு. அந்த மாதிரி எத்தனை பேரை குணப்படுத்தி நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய அருளால். அப்ப அதுக்கு மருத்துவம் செய்யணுமே தவிர இது எப்படி கொண்டு போய் பேயின் கொண்டு போடுறீங்க? அப்படி இருந்திருந்தா ஏர்வாரில் கறிக்கட்டையா போய்ப்பாங்க. 38 பேர் ஏர்வாரில் கொண்டு கட்டுப்பட்டாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏர்வாடியில் அவர் தான் பேய்க்கு ஸ்பெஷலிஸ்ட். அவர் பேய் வருன்றது யாரு? இப்ராஹிம் அலி உள்ளாமா? அவர் வாழ்ந்தாரா இல்லையா என்ன? இது பாண்டியனோட சண்டை கூட்டாதுன்னு சொல்றாங்க, அதுலாம் பிரச்சனை இல்லை. சரி வாழ்ந்தாலும் வச்சுக்கிருவோம். அது என்ன பேய் இல்லாத பேய் இப்படி விரட்டுவாரு? அங்க கொண்டு கட்டி போட்டு கிருக்க பைத்தியம் எல்லாம் கட்டி சங்கிலியை போட்டு கட்டி கடைசியில் தீயை வச்சு கொளுத்துனாங்க. அவளியா வந்து அவுத்து விட்டு என்ன செய்யல, காப்பாத்தல.
கடைசியில் அந்த வாயில்லா சிவன் மாதிரி இருந்த அந்த மக்கள் என்னங்க எரிஞ்சு கறிக்கட்டையா கிடந்த காட்சியை பார்த்தோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு கண்ணு முன்னாடி நிரூபணம் ஆகிறது. நாங்கள் சங்கரன் மந்தல் என்ற ஊரில் இருக்கும் பொழுது எங்கள் கண்ணால் கண்ட ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னால் இந்த பேய்ங்கிற எவ்வளவு பிராடு நுழைங்கிறீங்க. தர்காக்கள் என்ன செய்வான்னு கேட்டா இந்த பேயை வந்து நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி சில செட்டிங்கள் பண்ணுவான். சங்கர மண்டல நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் நண்பர், அவர் வீட்டில் ஒரு அம்மா வந்து வேலை பார்க்குது, வேலைக்கு இருக்குது. அது என்ன செய்யும்னா கரெக்டா வியாழக்கிழமை மட்டும் லீவு கேட்டு போயிடும். வியாழக்கிழமை லீவு கேட்டு போயிட்டு சனிக்கிழமை தான் வரும். வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாயந்தரம் என்ன செய்யறதுக்கு லீவு கொடுத்துடணும். அந்த அம்மா லீவு கேட்டு போயிடும். லீவு கேட்டு போனவன என்னடான்னு பார்த்தா எங்க போகுதுன்றதா ஒரு நாள் போறாரு, தியாரத்துக்கு போறாரு, தர்காவுக்கு தர்கா பைத்தியம் அவரு. அது இதை வச்சு அவரை தெரிஞ்சு வந்தாரு. நம்ம திருப்பி வேலை கிடையாதுன்னு சொன்னா நம்பாம இருந்தாரு. அவர் அங்க போறாரு, அவர் வீட்டுல வேலை பார்க்கறப்போன்னு அங்க தலை வச்சு போட ஆரிக்கிட்டு இருக்கு. வியாழக்கிழமை ராத்திரி வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் நம்ம கணக்குப்படி, வியாழக்கிழமை சாயந்தரம் வெள்ளிக்கிழமை ராத்திரி, வெள்ளிக்கிழமை இரவு போன தலை விரிச்சு செய்து நம்ம வீட்டு வேலைக்கார பொண்ணு மாதிரி இருக்குதே, இது ஏன் இங்க போட்டு ஆடுது அப்படின்னு டவுட்டோட வந்துட்டார். வந்து நம்மள்ட்ட சொன்னாரு, எங்க வீட்டு வேலைக்கார பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஒன்னும் விசாரிக்காதீங்க, நாளைக்கு நார்மலா இருக்கான்னு பாருங்க. நார்மலா இருக்கு, அடுத்த நாள் நார்மலா இருக்குது, கரெக்டா அடுத்த வாரம் அதே மாதிரி கேக்குது. அடுத்த வாரமும் இவர் போறாரு, போன என்னாவது கரெக்டா வியாழக்கிழமை ஆடிக்கிட்டு இருக்குது. சரி இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்த உடனே அந்த பொண்ணை கூப்பிட விட்டு நானும் இருந்து அவர் இருந்து கேட்கிறோம், நீ எங்க போன, லீவ் எடுத்துட்டு வாரம் எதுக்கு போற, அது அங்க போன எங்க போன மழுப்புது. கடைசியில் கேட்டா 100 ரூபா தருவாங்க, எதுக்கு தர்காவில் இந்த பேய் மாதிரி ஆடுறதுக்கு 100 ரூபா கொடுப்பாங்களாம், எதுக்கு அப்பதான் நிறைய ஆட்களை இழுக்கலாம். ஆட்களை இழுக்கிறதுக்காக வேண்டி பேயெல்லாம் ஒரு குணமாக்க வர சாவுலமி பாசாங்கிறதுக்காக வேண்டி சாப்பாடு என்ன பண்றாங்க, 100 ரூபாயை கொடுத்து அன்னைக்கு நைட்டு சாப்பாடையும் கொடுத்து தலை விரிச்சு போட்டு ஆடுற வேலை மட்டும்தான். நீங்க ஒரு வாரத்துக்கு 100 ரூபா தர்றீங்க, ஒரு ராத்திரிக்கு 100 ரூபா கிடைக்குதுல, அதுக்கு தங்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த பேய் ஆடுறதுல பாதி பேர் என்ன, நம்மளை பிடிக்கிறதுக்காக செட்டம் செய்யப்பட்டவர்கள், பாதி பேர் அதை பார்த்து ஏமாந்து போய் நிற்கக்கூடியவர்கள். அதெல்லாம் இந்த பேய் பிசாசுங்கிறது ஒண்ணு கிடையாது, பைத்தியம் இருக்குங்கிறது வழங்கணும். இதை வெள்ளி மேலையில சொன்னார்களா, இதை சொல்லல. அப்ப ஊரை சுத்தி எவ்வளவுக்கு அவ்வளவு வேண்டியது இல்ல, முஸ்லீம் என்ற பெயரை தாங்கி கொண்டு பள்ளிவாசலுக்கு வராம சீட்டாட்டத்திலையும் கிளப்பிலையும் தண்ணி அடித்துக் கொண்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கணிசமாக இந்த ஊர்ல இருக்காங்களா இல்லையா, கோவில் சமுதாயத்தில் இருக்கிறாங்களா இல்லையா, அதை பத்தி அஜித்குமார் பேசுறாங்களா, பள்ளிவாசலை நிர்வகிக்கிறது தகுதிகள் நல்லா சொல்றானே, அந்த தகுதி இல்லாதவர்கள் பல ஊர்களில் பள்ளிவாசல் நிர்வாகிகளை வர்றாங்களே, அந்த தகுதி இருக்கணும், தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுக்காதீங்க மக்களுக்கு சொன்னாரா, அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டார். என்ன சொல்வார் தெரியுமா, மெம்பர்ல போய் ஏறுனா ஒரே அவுளியா போறானா, என்ன அவுளியா போய் சொன்னாங்களா இல்லையா, கண்ணாடியை விட்டு எரிஞ்சது, வெத்திலையை துப்பி பிள்ளையை கொடுத்தது, மாதத்திலே மக்களுக்கு ரமலானா இல்லையா என்று சந்தேகம் வந்து விட்டது. அஜித் பயம் வெள்ளி மேலே இது பெருநாளா ரமலானு சந்தேகம் வந்துருச்சான். சந்தேகம் வந்த உடனே என்ன பண்றாங்களா, சரி காலையில் பார்ப்போம், ஊர் மக்கள் முடிவு பண்றாங்களா. அப்துல் காதிர் கை குழந்தையா இருக்கிறான், இவர் தாயிட்ட பால் குடிச்சாருன்னு சொன்னா ரமலான் முடிவு பண்ணிக்கிறோம், பால் குடிக்க மறுத்தாருன்னு ரமலான் பால் குடிச்சாருன்னு சொன்னா பெருநாள் முடிவு பண்ணிக்கிறோம், பால் குடிக்க மாட்டேன்னு வைங்க இன்னும் ரமலான் இருக்குது அப்படின்னு மக்கள்லாம் தீர்மானிச்சு இந்த காலையில சுப தொழுதாங்களா குழந்தைய கொண்டு அம்மாட்ட கொடுத்தாங்களா. பெருநாள் கண்டுபிடிக்கிற முறை, பெருநாள கண்டுபிடிக்கிற முறை என்ன, இந்த குழந்தைய கொண்டு அம்மாட்ட கொண்டு கொடுத்தாங்களா, அம்மாட்ட பால் குடிச்சிருச்சான், பால் குடிச்சிருந்தாங்களா, ஆஹா பால் குடிச்சு பெருநாள் வந்துருச்சு, ரமலான் முடிஞ்சிருச்சு, நோம்பா இருந்தா பால் குடிச்சிருக்குமா, நோம்புல பால் குடிக்காதுல, இப்படிங்கிற மாதிரி அப்துல் காரிஜிலானி பேர்ல இது எங்க வெள்ளி மேடையில குழந்தைக்கு நோம்பு கடமையா, இப்படி குழந்தைய வச்சுதான் இப்படி முடிவு செய்யறதா மார்க்கத்தில் இருக்குதா, ரசூல்லாவுடைய பேரப்பிள்ளை அசன் ஹுசைன்லாம் இருந்தாங்களே அதை வச்சு ரசூல்லா மக்களுக்கு இப்படி சொன்னாங்களா. அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்யறது, பிறப்புலே ஒருத்தர் அவுளியா ஆயிட்டாரு, மகான் ஆயிட்டாரு, தாய் வயிற்றுல இருக்கும் போல என்ன அப்படியே திருடம் வந்தானா, திருடம் வந்தானா, தாய் வயிற்றுல இருந்து குத்துக்கிட்டாரா திருடனுக்கு, தாய் கற்பறையில இருந்துகிட்டேன் அப்படி பலிச்சரிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான கட்டுக்கதையில புகுத்தி புகுத்தி வந்த விளைவு என்ன, பள்ளி வாசலுக்கு பேர் மொய்தீன் பள்ளி. தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய 90% பள்ளிவாசலுக்கு பேர் என்ன, மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல்.
டேய் மொய்தீன் ஆண்டவர் பள்ளின்னு பேர் வச்சிருக்கிற அல்லாஹ்வுக்கு ஒரு பள்ளிக்கு வேண்டா மொய்தீன் ஆண்டவர் பண்றீங்க, மத்தவங்களுக்கு தர்கா இருக்குதுல்ல, இவருக்கு அவ்வளவு பள்ளி அவருடைய தர்கா. அப்ப அப்துல் காதர் ஜிலானிக்கு என்ன செய்வாங்க, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்க வீட்டுல நேர்ச்சி பண்ணுவாங்க, அப்துல் காதர் ஜிலானிக்கு அதை பண்றோம் இதை பண்றோம். அப்துல் காதர் ஜிலானிக்கு பகதாது காபி கொடுக்க முடியும், எங்கோடய கொடுக்கறது, அப்துல் காதர் ஜிலானிக்கு நேர்ச்சி பண்ண பள்ளியா சொல்லிட்டு கொடுப்பாங்க. பள்ளி வாசல் சொந்தக்காரர் யாரு, அப்துல் காதர் ஜிலானிங்கிறதுக்காக. இந்த உங்க ஊரோட மொய்தீன் பள்ளி தான் பேரு. ஆறாம் பண்ணையில உள்ள அல்லாஹ்வுத்துல ஒரு பள்ளிக்கு பேரு என்ன, முஹிதீன் பள்ளி, முஹிதீன் ஆண்டவர் பள்ளின்னு சிலர் போட்டிருப்பாங்க. உங்க ஊர்ல வெறும் முஹிதீன் பள்ளின்னு போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி எத்தனை ஊர்கள் அது மாதிரி இப்ப அல்லாஹ் மாத்திட்டு வர்றான். இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்னைக்கே மூத்தா போன ஒரு மனுஷன் பேர்ல என்ன செய்றீங்க, பள்ளி வாசல் உண்டாக்குறீங்க, ஏன் காரணம், அவர் அல்லாஹ்வுடைய மகனாக நீங்கள் சித்தரித்தீர்கள். உலமாக்கள் இந்த பாவத்துல யார் பங்கு, யாரா இருந்தா மேடையில இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள மேடை கையில வச்சிருந்தோம், உன்னுடைய உலமாக்கள் கையில தான் மேடை இருந்தது, சும்மாங்கிற மேடை இதை கண்டிச்சியா. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்களாம், மேராஜுக்கு போகும்போது அல்லாஹ்ட பேசினாங்களாம், பேசும்போது அல்லாஹ் சொன்னானா, மெதுவா பேசு, யார் சொன்னதா, அல்லாஹ்ட ரசூலுல்லாஹ் பேசுறாங்க மேராஜில போய். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணானா, முகமது மெதுவா பேசு, முஹிதீன் தூங்கி கொண்டிருக்கிறார், தொட்டில்ல முஹிதீன் தூங்கி கொண்டிருக்கிறார், நீ சத்தமா பேசி எழுப்பி விட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய தொட்டில வருதுன்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் ஒரு பிள்ளைங்கிறாங்க, பாயிண்ட் விளங்குதா. அப்துல் காதர் ஜிலானி யாரா, அல்லாஹ் அல்லாஹ் பக்கத்துல தொட்டில படுத்துக்கிறா, அவர் அல்லாஹ்வுடைய புள்ளே, நீ தூதர், புள்ளைதான் எனக்கு முக்கியம், தூதர் முக்கியம் கிடையாது, சத்தம் போடாத, தூக்கத்தை கிளப்பி விட்டுறாத அப்படின்னு சொன்னதாக வெள்ளி மாடைகள் நீங்க சொன்னது இல்லையா, அது இந்த கதையை உண்டாக்குனது இல்லையா, அதே அப்துல் காதர் ஜிலானி அவர் வாழ்ந்த காலத்துல என்ன வச்சான், ஒரு பையன் இறந்து போயிட்டானா, அம்மாக்காரங்க முறையிட்டாங்களா, அவளியாவே என் புள்ள மூத்தா போயிட்டான், நீங்க தான் காப்பாத்தன்னு, எப்ப மூத்தா போன, இப்பதான் மூத்தா போன ராத்திரி, இப்படி ஏன் எடுத்து பார்த்தாராம், அவர் மலக்குள் மூத்த செய்யறாராம், உயிர்கள் அள்ளி போட்டு கூடையில் அள்ளி போட்டு போயிட்டு இருக்கிறாராம், கூடையில் ஒரு கூடையில உயிர்கள் அள்ளி போட்டு யார் போயிட்டு இருக்கிறார், மலக்கு போயிட்டு இருக்கிறாரு, இப்படி எத்தி பார்த்தாராம், மலக்குள் மூத் மரியாதையா அந்த அப்துல் காதர் ஹுசைன் விட்டுட்டு போ அப்படின்னாராம், பேர் அப்துல் காதர் அவம் இல்ல, ஏதோ ஒரு பேர், அப்துல் காதர் ஹுசைன் விட்டுட்டு போ, அவர் என்ன பண்ணாராம், அதெல்லாம் முடியாது, அல்லாஹ் சொன்னபடி நான் எடுத்துட்டு போறேன்டாராம், உரிய இல்லையா இப்ப அப்படின்னாராம், முடியாதுன்னா அவரு, உடனே ஒரு கைத்த சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சாராம், கரெக்டா அவர் காலில் மலக்கு காலில் மாட்டுனுச்சான், ஊர் வெட்டுதான் வெட்டினாராம், கூடையில் உள்ள எல்லா ஊசரும் கொட்டி போச்சான், அன்னைக்கு ராத்திரி சத்தம்லாம் இருந்துச்சாராம், கூடையில் உள்ள ஊசர்லாம் கொட்டின உடனே என்ன இருந்துச்சுனாலும், அன்னைக்கு யாரெல்லாம் செத்தானோ எல்லாரும் எந்திரிச்சு உட்காந்தாராம், அவர் அல்லாட்ட போனாராம், என்னப்பா இங்க ஒண்ணு மெருங்கையா வந்திருக்கு, என்ன நேரத்தில் உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் அல்லாஹ் ரசூல் மொய்தீனே, அல்லாஹ் ரசூல் மொய்தீனே, கீழே விழுந்தா யா மொய்தீனேம்பாங்க, எங்க அம்மா நாங்க கீழே விழுந்தாலும் அவங்க கீழே விழுந்தாலும் என்ன சொல்லுவாங்க, யா மொய்தீனே, எப்படி ஆக்கிட்டீங்க, அல்லாண்டு வர வேண்டிய வாயில என்னைக்கு செத்து போன ஒரு ஆளுடைய பேரை சொல்லி கூப்பிட சொல்லிட்டீங்க, அல்ல கண்ணு முன்னாடி காட்டுறான், அடிச்சான் பாம்பு, ஒரு விஷயத்துல பாராட்டதான் வேணும், இந்த ஈராக்ல என்ன பண்ணானு பண்ணலையோ, இந்த அப்துல் காதர் ஜிலானிக்கு அடிச்சான் பாருங்க, ஒண்ணு பண்ணு புத்து புத்துன்னு போட்டான் பாம்ச, விமானத்தில் இருந்துகிட்டு அப்துல் காதர் அங்கு வீட்டு வேண்டியதான, மலக்குள் முகத்தை சுண்டி இழுத்தவர் ஜார்ஜிபுர் சுண்ட வேண்டியதான, அவர் அடங்கி இருக்கிறது எங்க ஈராக்ல, எந்த அப்துல் காதர் ஜிலானி மொஹிதீன் ஆண்டவர் சொல்றீங்களோ அந்த ஆண்டவர் குடியிருக்கிற இடையது அந்த பகுதாது, அந்த ஈராக் அங்கதான் ஒன்னு போர் போட்டு போட்டான், சுக்குநூறா செதறி போச்சியது, அப்துல் காதர் ஜிலானியுடைய தர்கா சமாதி எல்லாம் தூள் தூள் பொடி பொடியாவது, அங்கிருந்து ஒரு ஸ்கெட் அவுட் அடிக்க வேண்டியதானே, விமானத்தை சுட வேண்டியதானே, அல்லாஹ் காட்டுறான் ஒண்ணும் இல்லை, வெறும் சமாதி ஒண்ணும் கிடையாது, செத்து போன ஆட்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்று கண்ணுக்கு முன்னால் நிரூபிக்கிறான், நீங்க எங்க உட்கார்ந்து யா முகிதீன்ங்கறீங்க, அவர் அங்க கொண்ட பாம்பை தடுக்க முடியாது, முடிச்சுட்டு அங்க கொண்ட பாம்பை அவர்கள் செய்ய முடியல, தடுக்க முடியல, இங்க உட்கார்ந்து உட்கார்ந்தா யா முகிதீன், நின்றா யா முகிதீன், படுத்தா யா முகிதீன், எந்த அளவுக்கு என்று கேட்டால், நாங்கெல்லாம் சிறுவர்களா இருக்கும்போது ஒரு நிலையை சொல்றேன், பெண்களுக்கு பிரசவம் வேதனையில் துடிப்பாங்க,
அல்லாஹ் அல்லாஹ்னு அந்த பொம்பளை தெரியாம சொல்லிச்சிட்டு வைங்க ரெண்டு கிளவி வந்து உட்கார்ந்து சொல்லு யாமோ இது சொல்லு அப்பதான் லேசாகும் யாமோ இது சொன்னா என்ன ஆகுமா பெருசவும் லேசாகுமா அந்த பாவிகளை ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது கூட படைச்ச ரப்பை கூப்பிடாம உன்னைய படைக்காத நீ பார்க்காத எந்த சக்தியும் இல்லாத இன்னைக்கு மூத்தா போய்விட்டு ஒரு மனுஷனை கடவுளாக்கி வைத்திருக்கிறீர்களே இதுக்கு யார் காரணம் முஹிதீன மக்களுக்கு எப்படி தெரியும் நீங்க சொல்லாம தெரிஞ்சா குரானை தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது ஹதீஸை புகாரியை முஸ்லிமை தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது அபுபக்கரை தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது உமர் உஸ்மானுடைய வரலாறு தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லா வரைக்கும் உள்ள நபிமார்கள் பெயரையும் வரலாறையும் தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரியுதுன்னா அதுக்கு காரணம் யார் முஹிதீன மக்களுக்கு எப்படி தெரியும் நீங்க சொல்லாம தெரிஞ்சா குரானை தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது ஹதீஸை புகாரியை முஸ்லிமை தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது அபுபக்கரை தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது உமர் உஸ்மானுடைய வரலாறு தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லா வரைக்கும் உள்ள நபிமார்கள் பெயரையும் வரலாறையும் தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரியுதுன்னா அதுக்கு காரணம் யார் இது இந்த வெள்ளி மேடைகள் இதுல உள்ள கட்டுக்கதைகளை கேட்டு இப்படித்தான் நீங்க மூளைச்சலை பண்ணினீர்கள் எல்லாம் உண்டாக்குனது நீங்க தான் இதை பரப்புனது நீங்க தான் அவளியாக்கள் மகான்கள் இந்த பித்துக்களை உண்டாக்குனது யாரு இந்த மார்க்க அறிஞர்கள் பேர்ல இருந்தவர்கள் தான் அது கருதியா பயன்படுத்தினது எதை இந்த வெள்ளி ஜும்மா மேடைகளை அப்ப ஜும்மா மேடைகள் என்பது சரியான முறையில பயன்படுத்தப்பட்டிருக்குமையானால் குரான் சொல்லப்பட்டிருக்குமையானால் ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குமையானால் இந்த சமுதாயத்தில் நிலவுகிற மூட நம்பிக்கைகள் கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டிருக்குமையானால் எங்களுக்கு என்ன வேலை இது தேவையா நாங்க எதுக்கு போய் கத்திக்கிட்டு இருக்கிறோம் நாங்க வேற வேலை பார்த்துட்டு போயிருப்போம் உலமாக்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறினார்கள் இந்த வழிகேட்டுக்கு அவர்களே காரணமாக இருந்தார்கள் யூத பாதிரிமார்கள் எப்படி அந்த மக்கள் வழிகெடுப்பதற்கு காரணமாக இருந்தார்களோ மக்களின் நரகத்தின் பாதை இழுத்து செல்ல காரணமாக இருந்தார்களோ அத்தனை வேலைக்கும் இந்த ஜும்மா மேடையை உலமாக்கள் பயன்படுத்தினார்கள் என்பதுதான் அடிப்படையான விஷயம் இப்ப என்ன ஆரம்பித்திருக்கா தெரியுமா எல்லா மேடையும் யூனிஃபார்மா தமிழ்நாடு கூட என்னன்னு தெரியல எங்க பேசினாங்க என்ன முடிவு விளங்கல எந்த ஊர்ல எடுத்துக்கொண்டாலும் ஒரு மூணு வாரமா பயம் கூட என்னது நாலு வாரமா இதுதான் இந்த மாதிரி வந்துட்டாங்க வளர்றாங்க அவங்க விடக்கூடாது ஊண்டுகிட்டு உடனே என்ன செய்யறது வரல ஆட்டுகிறார்கள் தொப்பி போயாவிட்டாலும் அவன் காபிரு தொப்பிதான் இஸ்லாத்துக்கு அடையாளம் பயம் இல்ல இப்ப டாபிக் என்ன தொப்பிதான் முஸ்லீமுக்கு அடையாளம் வரல ஆட்டியங்கள் தொழுகை கெடுக்கிறார்கள் சத்தம் போட்டு ஆமீன் சொல்கிறார்கள் நெஞ்சில கையை கட்டுகிறார்கள் கூட்டுக்கு ஓட மாட்டேன் என்கிறார்கள் இதுதான் டாபிக்கா எடுத்துக்கொண்டு எல்லா பள்ளிகளையும் பேசப்படும் நல்லா பேசுன எப்படி பேசணு நாங்கள் எடுத்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதத்தில் பேசுங்க நாங்கள் சொல்வது தவறு என்பதை நிரூபிக்கிற விதத்தில் பேசுங்க சந்தோஷப்படுவோம் எப்படி பேசுறீங்க வாதங்களை வைக்காம திட்டுறீங்க ஆதாரங்களை முன்வைக்காமல் ஏசுகிறீர்கள் நீங்கள் சலாம் கொடுத்த பிறகு கூட்டுதுவான் ஒரு துவா ஓதுனீங்களா இல்லையா இதை நாங்க கூடாதுங்கிறோம் இதை நீங்க சும்மாவும் திட்டுறீங்க கூட்டு ஓத மாட்டேங்கிறாங்க எனக்கு சும்மா ஓத வேலை பயன் பண்றீங்க நாங்க என்ன கேட்கிறோம் தொழுகை சலாம் கொடுத்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா செஞ்சாங்கன்னு ஒரு ஹதீஸை காட்டு நாங்கள் ஓத ரெடி இதுக்கே திட்டம் காட்டுனா வந்து செஞ்சுட்டு போறோம் காட்டு பெருசா உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கலையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு ஜமாத்தாகத்தான் எல்லா தொழுகையும் தொழுதாங்க மக்காவில் ஏதாச்சும் ஒளிஞ்சு எழுதி தொழுதாங்க மதீனாவில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யாங்க ஜமாத்தா தொழுதாங்க பத்து வருஷ காலம் ஒரு நாளைக்கு அஞ்சு வகுத்து மாசத்துக்கு 150 வருஷத்துக்கு 1800 பத்து வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு 18000 பக்தர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தாக அந்த மக்களுக்கு தொழுவித்தார்கள் இந்த 18000 தொழுகையில நீ 18000 நீ காட்ட வேணாம் 17000 கூட காட்ட வேணாம் 15000 கூட காட்ட வேணாம் 1000 தொழுகை கூட நீ காட்ட வேணாம் ஒரு வக்து தொழுகை காட்டு ஒரு வக்து வேற ஒண்ணு வேணாம் 18000 வக்து தொழுகையில ஒரே ஒரு வக்து தொழுகையில ரசூலுல்லாஹ் துவா செய்தார்கள் சலாம் கொடுத்தார்கள் துவா செய்தார்கள் நாங்கள் எல்லாம் ஆமீன் சொன்னோம் இப்படி ஒரு ஹதீஸ காட்டு ஒட்டுனே செய்ய நாங்க ரெடி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு காட்டி விட்டால்
அடுத்த நிமிஷம் அமல்படுத்துபவர்களாக நாங்க இருப்போம். ஏன் திட்டுறீங்க? அப்ப ரசூலுல்லா செய்யாத ஒன்னு செய்யறீங்க, அத ஒன்னு வீடு இல்லாட்டி ஆதாரம் காட்டு. உன்னுடைய கடமை என்ன? அதை விட்டு தொலை. இது தப்பு. இந்த மாதிரி ஒரு துவா மார்க்கத்துல இல்ல. எல்லாத்துக்கும் சேர்த்து நீ எப்படி ஹோல்சேல் துவா கேப்ப? உன் அஜர் துவா செய்யறாரு. என்ன எல்லாம் எனக்கு ரிஸ்க் அதிகமாக்குங்கிறாரு. நீ ஆமீன்கிறிய, அவருக்கு ரிஸ்க் அதிகமாக்குறன்னு என்ன அர்த்தம்? நீ மண்டைய பொண்ணு இருக்கும், ரிஸ்க் அதெல்லாம் கிடைக்குது. அடே, வியாபாரி ரிஸ்க் அதிகமா கேட்டா வியாபாரத்தை அதிகமாக்குன்னு அர்த்தம். விவசாயி ரிஸ்க் அதிகமா கேட்டா நிறைய விலையை பயிர்கள் முளைக்கட்டும் அர்த்தம். ஒரு அஜர்த்து நிறைய ரிஸ்க்கு தானே என்ன அர்த்தம்? நீங்க நாலு பேர் மண்டைய போட்டா கம்மியா கிடைக்கும், 40 போட்டா நிறைய கிடைக்கும்ல. நீ ஆமீங்கிற நீங்க மண்டைய போட வை. என்ன பொருந்ததா? அப்ப எதுக்கு நீ ஹோல்சேல் துவா பண்றீங்க? ஒவ்வொரு மனுஷனும் செய்யணும். அவன் அவனுக்கு தனித்தனி தேவை இருக்கிறது. உன் தேவை நீங்கள், என் தேவை நான் கேட்கிறேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும்? இந்த கூட்டுத்து வாங்குற ஒன்றை நீங்க உண்டாக்கி வச்சிருக்கீங்க. இதுல ஒரு இஹ்லாசு இல்ல, ஒரு இரையச்சம் இல்ல. இப்படி தூங்கி எழுதிட்டு கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்க? விளங்க மாட்டேங்குது. ரெண்டரை காட்டு பிந்தி வந்து தோறான நாங்க விரல ஆட்டுனா இடைஞ்சலுங்கிறிய. நீ சலாம் கொடுத்த பிறகு நாங்க லேட்டா வந்து ரெண்டரை காட்டு தொழுகிறோம். எங்களை தொழுவ முடியாம கொடுக்கணும் கத்திட்டு ஓதிட்டு இருக்கிறியப்பா. அது இறைஞ்சலா இல்லையா உனக்கு? நாங்க ஆட்டுறோம், நீ கவனிக்காட்டி உனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. நீ ஓதுற கவனிக்காத கால வந்து உழுவுத பஞ்சாரசியில தொழுகிறப்ப பிந்தி போறீங்க, பிந்தி போய் தொழுவுறீங்க. அவர் சலாம் கொடுத்துறாரு, எந்திரிச்சு தொழுவ போனோம்னா நம்ம அலகம் இல்லை, அவர் ரப்பன ஆத்தினாங்கிறாரு. நம்ம அரகமான இல்லை ஓட முடிய மாட்டேங்குது. அவர் என்னமோ சொல்றாரு, நம்ம என்னமோ சொல்லப்பட்டு குழப்பி பின்னாடி வந்து சேர்றவன் அத்தனை தொகையும் பாலாக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்களே. அவன் அல்லாட்ட கேட்க வைக்க வேண்டியதானே. ஒவ்வொருத்தரும் தன் தேவையை இறைவன் கேட்கிற மாதிரி பழகினா எவ்வளவு நல்லா இருக்கும். இதுதான் நாங்க சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், புது ரப்பக்கும் தளர்றோம் ஹுபியா. உங்களுடைய இறைவனை ரகசியமா துவா செய்யுங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பணிவா துவா செய்யுங்க. அஜர்த்து சத்தம் போட்டு எப்படி ரகசியமா ஆகுறது? அல்லாஹ் சொல்றான் துவா செய்யறது ரகசியமா செய்யுங்கிறான். இவர் என்ன பண்றாரு? நீ என்னடா ரகசியமா சத்தம் கொடுத்தானே கேட்பேன். பழைய படிச்சவனுக்கு போட்டி போடுறீங்களா? அப்ப சஹாபாக்கள் ஒண்ணு சத்தம் போட்டு துவா செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. இன்னக்கும்லாத்ததுன அசம்ம. இந்த சவுடுன கூப்பிடுறியா? சகாபாக்கள் போய் ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, கத்துன உடனே ஏன் கத்துற? இன்னக்கும்லாத்ததுன அசம்ம. செவடன கூப்பிடல நீ, பல காய்பன் மறைந்திருப்பவனை கூப்பிடவில்லை. பல்தது உன சமயம் பசீரா, அனைத்தையும் பார்த்துக் கொண்டும் கேட்டுக் கொண்டும் இருக்கிறானே, அவனை பிரார்த்திக்கிறீங்க, ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. துவாக்கள் செய்ய கண்டிப்பா தொழுகைக்கு பிந்தி. நீ செய்யறது துவா கிடையாது, இது மார்க்கத்தில் இல்லாதது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். இப்படி நான் உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்றேன். எனக்கு வந்து 10 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை தேவை. நான் அஜர்த்து 6 மணிக்கு நான் என்ன கேட்கறேன்? எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை கொடுக்குறேன். அரபியில் உனக்கு ஒன்று விளங்காது. உனக்கு ஏற்கனவே 10 பொம்பளை பிள்ளை, நீ ஆமீன்கிற. அரே, நான் 10 ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தேவைன்னு நான் செய்யறேன். எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளையை தரமாட்டியா அப்படிங்கிறேன். இவன் ஏற்கனவே எத்தனை 10 பொம்பளை வச்சுக்கிறான். இவன் பின்னாடி உட்காந்து ஆமீன் எனக்கு ஒரே தேவை இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது. இந்த ஆர்குமெண்ட்டுக்கு பதில் சொல்லி ஒத்துக்குறோம். திட்டுனா என்ன அர்த்தம்? திட்டுனா என்ன அர்த்தம்? அது மாதிரி உங்க வீட்டில் ஒரு பழக்கம் இருக்கு சொல்லிட்டு போறாரு. இது ரொம்ப கொடுமையா இருக்கு. இதான் இருக்குல்ல, இதான் முடிஞ்சவனே முத முதல்ல யார் முகத்தில் முடிக்கணுமா? முகத்தில் முடிக்கணுமா? ஒரு பெண்ணு இந்த ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு சொல்லிட்டு போறாரு. முத முதல்ல என்ன செய்யணுமா? புருஷனுக்கு பால் கொண்டு போற மாதிரி பாலை காய்ச்சி அஜித்துடைய கொடுத்து அவர் முகத்துல முடிச்சு என்ன செய்யணுமா? இதாவை முடிக்கணும்னு சொல்லி ஒரு பழக்கம் எங்க ஊர்ல இருக்குங்கிறார் அவரு. அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இதா விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். நீ மார்க் அறிஞர் தானே, 7 வருஷம் படிச்சிருக்கிறீல. இதான என்னன்னு படிச்சா இல்லையா? இத எதுக்கு மார்க்கத்தில் உண்டாக்கப்படுச்சுருக்கா இல்லையா? அதுல இந்த நாட்டில் நடக்கிற இந்த நடைமுறையெல்லாம் இருக்குதா? குரான்ல இல்ல, ஹதீஸ்ல விட்டுருவோம். அடே, நீ சொல்ற மதுரை போல ஏசிருக்கா இந்த சனிய? இதா இருக்கிறது. இதாண்டா என்ன? கணவன் இறந்துட்டான்னு சொன்னா ஒரு பொம்பளை உடனே கல்யாணம் பண்ணக்கூடாது. 4 மாசம் 10 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ண அவ்வளவு. இதான் இதான என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம மனைவி செத்தா நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்ல, அப்படி பொம்பளை பண்ண இயலாது. கணவன் இறந்த பிறகு ஒரு 4 மாதம் 10 நாட்களுக்கு திருமணத்தை தள்ளி போட வேண்டும். தள்ளி போடுற காலத்துக்கு பேர் தான் இதா. ஒரு பொம்பளை புருஷன் இறந்த உடனே 4 மாதம் 10 நாள் கல்யாணம் பண்ணாம இருந்து விட்டால்
அவள் இந்த அவை கடைபிடித்து விட்டாள் அப்படின்னு அர்த்தம். அப்ப உடனடியாக முந்தின புருஷன் மூலமா குழந்தை உண்டாயிருக்கலாம், அந்த குழந்தையோட கொண்ட இன்னொருத்தனை கட்டி கொடுத்து என் குழந்தையா ஓம் குழந்தையா சண்டையை உண்டாக்கி அந்த பொம்பளுடைய வாழ்க்கை நரகமாயிருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி ஒரு 4 மாசம் 10 நாள் வச்சு நப்பார் அவனுடைய கரைய வயிற்றுல இல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு போய் வேற கல்யாணம் பண்ணு அப்படின்னு பெண்களுடைய நன்மைக்காக வேண்டி இப்படி ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதோட இஸ்லாம் சொல்கிறது இதா என்ற அந்த 4 மாசம் 10 நாட்கள்ல எந்த விதமான அலங்காரங்களும் செய்யாதீங்க. அலங்காரம் திருமணம் செய்யக்கூடாது, அலங்காரம் செஞ்சால் இந்த திருமணத்தை தூண்டும். அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த மாதிரியான எண்ணங்களை தூண்டும். அந்த 4 மாசம் 10 நாளைக்கு அலங்காரங்களை தவிர்த்து விடுதல் இருக்கிறது. இவ்வளவுதானே இருக்குது, இருட்டர்கள் அடைக்கணும் இருக்குதா, யாரையும் பார்க்க கூடாது இருக்குதா, ஆம்பளை கிட்ட யாருக்கும் பேசக்கூடாது இருக்குதா, திருமணத்து பெண்களை பார்க்க கூடாது இருக்குதா, சின்ன பொடியை கூட பார்க்க கூடாது இருக்குதா. சாதாரணமா எப்போதும் உள்ள மாதிரி தானங்க இதாவுக்கு சட்டம் இருக்குது. ஆம்பளை பொம்பளை பாக்குற விஷயம் இதாவுக்கு தனி சட்டமா? எல்லா நாட்களையும் எந்த ஆணை எந்த மாதிரி ஒரு பெண் பார்க்கலாமோ அதே மாதிரி இந்தா காலத்தில் பார்க்கலாம். ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு சில ஒழுங்கு மார்க்கத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி ஆடை அணிந்திருந்தார்களே ஆனால் இந்தாவில் இருக்கிற பெண்ணை நீங்க பார்க்கலாம், நான் பார்க்கலாம், யாரும் பார்க்கலாம், என்ன பண்ணக்கூடாது? அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் இந்தாவில் இருக்கிற பெண்கள்கிட்ட போய் திருமணம் செய்து கொள்ற பேச்சை செய்யாதீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் என்ன செய்யலாம்னு கேட்டா நீங்க சாரமாடையா பேசிக்கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? குரான்ல எப்படி இருக்குது? குரான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா சாரமாடையாக என்ன செய்யறான்? அல்லாஹ் பேசிக்கிறதுக்கு அனுமதிக்கிறான். எப்படி பேசணும்? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த 4 மாசம் 10 நாளைக்கு ஒரு பெண்ணை பார்த்து, இந்த அவளுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண விரும்புற ஒரு ஆம்பளை சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறேன், இது சாரமாட. உன்னையே பண்ணிக்கிறேங்கிறது நேரடியா சொல்றது. உன்னையே பண்ணிக்கிறேன் சொல்லாம எப்படி சொல்லலாமா? இதாவில் இருக்கிற பொண்ணுகிட்ட போய் எப்படி சொல்லலாமா? நல்ல பொண்ணு தான் தேடி இருக்கேன், ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு டைப்ல ஒரு சாடமானையா அப்படி மூடலா சொல்வதாக இருந்தால் என்ன செய்யலாம்? அதை வந்து நம்ம அனுமதிக்கிறேன், அல்ல அனுமதிக்கிறான், குரான்ல இருக்குது. அப்ப நம்ம இதுல என்ன விளங்குது? ஒரு அந்நிய ஆண் ஒருத்தர் இதாவில் இருக்கிற பொண்ணுகிட்ட போய் உன்னை கல்யாணம் உன்னை மாதிரி ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறேன் என்ற அளவுக்கு பேசலாம் அல்ல அனுமதிச்சான்னு சொன்ன நீ என்ன பண்ற? மாமா பாப்பா கூடாங்கிற, மச்சனை பார்க்க கூடாங்கிற, மருமனை பார்க்க கூடாதுங்கிற, சின்ன பிள்ளைய பார்க்க கூடாதுங்கிற, அது ஒரு தனி இருட்டல் அடைச்சு போட்டு கண்ணாடி பார்க்க கூடாதுங்கிற, டாக்டர் பார்க்க கூடாது, பிபி இருந்தா டாக்டர் பார்க்க கூடாது, சுகர் இருந்தா செத்து நாசமா போகணும் என்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுமைப்படுத்துறீங்களே, இது இது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எந்த மார்க்கத்தை எங்க கொண்டு திணிக்க பாக்குறீங்க? பெண்கள் எப்படி கொடுமைப்படுத்தல மார்க்கத்தில் இருக்குதா? எதுக்கு இந்த இந்தா? இது கூட எல்லாருக்கும் 4 மாசம் இல்லைங்க. இந்த இத்தாங்கிறது அனைவருக்கும் கூட 4 மாசம் கிடையாது. சில பெண்களுக்கு ஒரு நாள் இத்தா முடிஞ்சு போயிடும். எப்படி முடிஞ்சுனே? நிறை மாத கற்பிணியா இருக்கிறா, இன்னைக்கு புருஷன் செத்து போயிட்டான், நாளைக்கு புள்ள பத்துட்டா, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், முடிஞ்சு போய் இத்தா இல்ல அவளுக்கு, அவளுக்கு இத்தா எவ்வளவுதான்? அந்த ஒரு நாள் தான். கற்பிணியா இருந்தால் புள்ள பத்தோட இத்தா முடிஞ்சு போச்சு, அவளுக்கு 4 மாசம் கிடையாது. இன்னைக்கு நிறை மாசம் 9 மாசம் கற்பிணியா இருக்கிறா, புருஷன் செத்தான், 3வது நாள் பிள்ளை பத்துட்டாளா, முடிஞ்சு வச்சுதான். அவளுடைய இதான் 3 நாள் தான். சில பேர் ஒரு வினாடி கூட இருக்கும். இப்ப செத்தான் அடுத்த நாடு பிள்ளை பத்துட்டாள்னா அடுத்த வினாடி அவள் வேற ஆள் கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப இதான் அவளுடைய நோக்கம் என்னன்னு தெரியல வழங்குதா? இவ்வளவுதான் இதா வண்ண ஆடைகள் அலங்காரங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது கூட சிங்கிள் வண்ணமா இருந்தால் ஓகே, டிசைன்களா இருந்தா ஒரு பச்சை, டோட்டல் பச்சை, டோட்டல் புழுவு, டோட்டல் மஞ்ச, அப்படி ஒரே கலராக உள்ள பிளைன் கலராக இருந்தால் அது கூட தடை கிடையாது. வண்ணங்கள் டிசைன் செய்யப்பட்டவைகளாக இருந்தால் அந்த 4 மாசம் 10 நாளைக்கு மட்டும் தவிர்த்து கொள்ளணும். இங்க காலம் எல்லாம் வெள்ள உடையில வச்சிடறாங்க எங்க ஊர்ல எல்லாம் இதாங்கிறது. அதுக்கப்புறம் எப்பவும் போல எல்லாரையும் போல அந்த அம்மா என்ன செய்யலாம்? கலராடை உடுத்திக் கொள்ளலாம், நகைகள் அணிந்து கொள்ளலாம், ஒரு மாப்பிள்ளையை தேடுவதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளலாம், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க என்று வெளிப்படையா கேட்கலாம், கேட்கிற மாதிரி நடக்கலாம். ஆம்பளைக்கு இருக்கிற மாதிரியான ஆசை பொம்பளைக்கு இருக்கிறது அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நீங்க என்ன பண்றீங்க? ஒழிக்க மாட்டீங்களா? இத வெளியே கூட தேவைக்கு போகலாம். அந்நிய ஆணை பார்க்கறது, அந்நிய பெண்ணை பார்க்கறது பொதுவான சட்டம். இத்தாவுக்கு ஸ்பெஷல் சட்டம் ஒண்ணும் கிடையாது. இந்த காலத்துக்கு மட்டும் தனியா தனியா ஆம்பளை பார்க்கறது தனி சட்டம் ஏதாவது இருக்குதா? அப்ப இதையெல்லாம் நீ படிச்ச பிக்கே கிதாபுல இந்த மாதிரி தான் இருக்கிறது, குரான்ல அப்படித்தான் இருக்கிறது, ஹதீஸ் அப்படித்தான் இருக்கிறது. நீ மார்க்கத்தை படிச்ச ஆய்வு என்ன பண்ற? இவ்வளவு பெரிய கொடுமை பெண்களுக்கு நடக்கிறத
அநியாயம் பண்றான் போல இது திருத்தணுமே சொல்லி கொந்தளிச்சு போய் பேசுனியா அந்த பெண்களுடைய விடுதலைக்கு குரல் கொடுத்தியா அப்ப வெள்ளி மேடை என்ற பெயர்ல இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை சொல்லாமல் சொல்ல வேண்டிய செய்திகளை அவர்கள் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு கேள்விகள் கொஞ்சம் கேட்டிருக்காங்க ஜும்மாவில் இமாம் உரையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது இமாமிடம் உரை கேட்பவர் பேசலாமா ஹதீஸில் ஆதாரம் தரவும்னு கேட்கிறாங்க இமாம் ஜும்மாவில உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது நேரடியாக கேள்வி கேட்டது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அவங்க காலத்துல நடந்தது கிடையாது ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப உயிர் போற ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது முறையிட்டு இருக்கிறார்கள் உங்க பயான் சரியில்லை அல்ல கூடுதல் வழக்கம்தாங்க இது புரியல என்றெல்லாம் கிராஸ் பண்ணி கேட்டதற்கு ஆதாரம் கிடையாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில உரை நிகழ்த்தினார்களே ஆனால் மக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் என்ன பேசுனதுக்கு ஆதாரம் இருக்குது ஒருத்தர் வேகமா ஓடி வர்றார் அல்லாஹ்வுடைய தூதரே பஞ்சம் தலை விரித்து ஆடுது கால்நடைகள்லாம் செத்து மடியுது மழை இல்லாம கஷ்டப்படுறோம் ஏதாவது பண்ணுங்க உடனே ரசூலுல்லாஹ் மெம்பர்ல இருந்து என்ன செய்யறாங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க இது பஞ்சம் பட்டினி என்று முறையிடுவதற்காக சில சந்தர்ப்பங்களில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் வந்து பேசி இருக்கிறாங்க அதற்கு ஏற்ப ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்காங்க ரசூலுல்லாஹ் ஜும்மாவுல பயன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் சொன்னதற்கு என்ன அர்த்தம் அது கொஞ்சம் விளங்காம இருக்குது புரியலையே கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சில விஷயங்கள் விளங்காம இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னது அதெல்லாம் அந்த இடத்துல நன்றி நினைச்சில நீங்க விளக்கம் சொல்லுங்க ஆதாரம் தாங்க என்று ரசூலுல்லாஹ் இடத்துல நெஞ்சில ஒரு சஹாபியும் கேள்வி கேட்டது இல்ல ஆனால் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட பேசினால் பதில் சொல்லி இருக்கிறாங்க அது யாருக்கு அங்க நிக்கிறது இது கேட்டாங்க அவர் தான் வெயில் நிக்கிறது நேர்ச்சி பண்ணிட்டாரு அப்படின்னு பதில் சொன்னாங்க மக்கள் மக்கள்கிட்ட இமாம் கேட்டாரையானால் பதில் சொல்லலாம் அந்த ஆள் யாரு அவரு அங்க நிக்கிறாரு அங்க அந்த கரண்ட் இல்லாம இருக்கு அந்த பேனை போடு இப்படி எல்லாம் யார் பேசலாம் இமாம் பேசலாம் இமாம் மக்கள்கிட்ட பேசலாம் மக்கள்கிட்ட இமாம் கேட்டாரையானால் கேள்வி கேட்கலாம் அதுக்கு பதில் சொல்லலாம் ஆனா என்னதுக்கு ஆதாரம் இல்ல இமாமுடைய சந்தேகங்களை கேட்பதற்கோ இன்னும் சொல்ல போனா பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார் மேல வளர்ந்து பேசிட்டு இருக்கிறார் இமாம் மெம்பர்ல இருக்கிறார் பக்கத்தில் உள்ள ஆள் பேசுற தப்பு தானே இமாம் மெம்பர்ல பயான் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள ஆள் பேசுற தப்பு மார்க் அடிப்படையில் அப்ப நான் என்ன பண்றேன் பேசாதேங்கிறேன் நான் சொன்ன சரிதான் அது மத்த நேரத்துக்கு தான் சரி மார்க் அடிப்படையில் அது கூட சரியில்லையா அப்ப செவி கொடுத்தலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு கேட்டா இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் பக்கத்தில் உள்ளவன் பேசிக் கொண்டிருந்தால் இதா குல்தலி சாஹிபிக்க பன்சித் வாய மூடு என்று பக்கத்தில் உள்ளவனுக்கு சொன்னால் ஓ ஜும்மா நாசமாச்சுப்பா அப்ப ஜும்மால என்ன நமக்கு பக்கத்தில் ஒருத்தன் வளவளன்னு பேசிக் கொண்டிருந்தாலும் அது தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்முடைய கடமை என்ன காதை தான் கொடுத்துட்டு இருக்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்ட காரணத்தினால ஜும்மாவுலயே கேட்கறது என்பது சரியில்லை முடிச்ச பிறகு பெரிய தவறு சொல்லியிருந்தார்களே ஆனால் இது என்ன ஆதாரம் நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க இது முறை இல்ல அப்படிங்கிறது தான் சரியான முறையா இருக்கும் அடுத்து பள்ளி வாசலில் பெண்கள் தொழுவதற்கு அனுமதித்தால் அனாச்சாரங்கள் நடக்கும் என்று சொல்கிறார்களே அதுக்கு விளக்கம் தரவும்னு கேட்கிறாங்க பள்ளி வாசல்ல தொழுகைக்கு அனுமதிச்சா அனாச்சாரம் நடக்கும் என்றால் இப்ப ரசூலுல்லாஹ் அதை செஞ்சிருக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்களா இல்லையா ஒரு முஸ்லீம் எதை பார்க்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது அனுமதிச்சாங்களா இல்லையா பள்ளி வாசலுக்கு பெண்கள் வந்தாங்க எதுக்கெல்லாம் வந்தாங்க சுபுகு தொழுகைக்கெல்லாம் வருவாங்க போர்வை போர்த்திக்கிட்டு வருவோம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க சுபுகு தொழுகையிலே நாங்கள் போர்வையை போர்த்தி கொண்டு வருவோம் இருட்டின் காரணமாக யார் என்று அறிந்து கொள்ள முடியாது அப்படியெல்லாம் நாங்கள் வருவோம் அதே மாதிரி ரசூல்லா சொல்றாங்க எந்த ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டாலேயானால் அவள் இஷா தொழுகைக்கு நம்ம ஜமாத்துக்கு வர வேண்டாம் நறுமணம் பூசாம வரலாம்னு விளங்குதுல நறுமணம் பூசி கொண்டாலேயானால் இசா தொழுகைக்கு பலா தஷ்ஹது மானல் இசா அல்லாஹிரா இசா தொழுகைக்கு அவள் வர வேண்டாம்ங்கிறாங்க பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரலான்னு வரங்குதா லா தம்னவு இமா அல்லாஹி அதில் மசாஜித் பள்ளிவாசலுக்கு வருகிற பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்ல கட்டளையிட்டார்கள் உருனா சொன்னாங்க நான் நீண்ட நேரம் தொழுவதற்காக தொழுகிற எண்ணத்துல வந்து தக்பீர் கட்டுறேன் ஆனால் குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிறது சாட்டா முடிச்சிடுறேன் ஏன் சாட்டா முடிக்கிறேன்னு கேட்டா அந்த குழந்தையை தூக்கிட்டு அவன் அம்மா வந்திருக்கா குழந்தை அழுதால் அம்மாவுடைய கவனம் சிதறும் அந்த பெண் ஒழுங்கா தொழுவ முடியாது குழந்தையுடைய தாயின் மீது கருணை கொண்டு நான் சாட்டா முடிக்கிறேங்கிறாங்க அப்படி என்ன வழங்குது குழந்தைகளை தூக்கி கொண்டெல்லாம் பெண்கள் அன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க கை குழந்தைகளை அழுகிற குழந்தைகளை
அதனால பள்ளி வாசல்ல பெண்களை தடுக்கிறது என்பது பாவம், பெரிய குற்றம். நீங்கள் அனாச்சாரம் நடக்கும் என்று காரணம் சொன்னீர்களே, ஆனால் அப்ப ரசூலுல்லாஹ் தப்பான ஒரு தீர்ப்பை தந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ரசூலுல்லாஹ் உன்ன அனுமதிச்சு அப்புறம் என்ன பண்ணி காரணம் கற்பிக்கிற? இப்படி எல்லாம் சொல்றாங்க அனாச்சாரம். இப்படி சொன்ன இந்த உலமாக்கள் தர்காவுக்கு போற தடுத்தாங்களா? பள்ளி வாசல்ல ஆம்பளை தனியா நிப்பாரு, பொம்பளை தனியா நிப்பாங்க. தர்காவுல சந்தன கூட்டுல என்ன நடக்கும்? உரசுரை நடக்குமா? இடிக்கிறா நடக்குமா? தள்ளி விட்டு போற நடக்குமா? நடக்குது. சந்தன கூடன்னு போனீங்கன்னா ஆணும் பெண்ணும் உரசுறது, இடிக்கிறது. இடிக்கிறதுக்குன்னே தர்காவுக்கு போறவங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் நடக்குதப்பா. அதை அனுமதிக்கிற நீங்க, அது சரின்னு சொல்லக்கூடிய முத்தவல்லிகள், ஆண் தனியாவும் பெண் தனியாவும் முன் வரிசையிலையும் பின் வரிசையிலையும் வகுத்து அல்லாஹ் பயந்து பள்ளிவாசல தொழும்பு அனாச்சாரம் நடக்குமா? அனாச்சாரத்தை குறைக்குமா? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் வந்து அனாச்சாரத்தை குறைக்குமா, அதிகப்படுத்துமா? தடுப்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். நபிகள் நாயகம் அனுமதித்த ஒன்றை நீங்களாக தடுத்தீர்களேயானால் அது பாரதூரமான பயங்கர குற்றமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை புரிந்து கொள்ளணும். தடுக்கவே கூடாது, முடியாது. அது எவருக்கும் அதிகாரம் கிடையாது.